விமர்சிக்க முடியாத குறைசியர்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனிப்பட்ட மனிதராக தனிப்பட்ட நபர் மீது தொடுத்த தாக்குதல்கள் ஏராளம். அந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது பல நேரங்களில் அவங்க துருவி ஆராய்ந்தாலும் கூட முழு 100% குறையற்றவர்களாகலாம் மனிதர்கள் இருக்க முடியாது. ஆனால் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நாம் சமுதாயத்தின் முன்மாதிரிகளாக நடந்து காட்ட நாம் முயற்சி செய்யலாம். முன்மாதிரிகளாக வாழன் இருக்கன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்ய சொன்ன தாவாவில் முக்கியமான தாவா என்ன அப்படின்னு கேட்டால் சொல்ல சொல்கிறான் திருமறை குர்ஆனில், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், மக்களை பார்த்து கேளு, அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா அப்படின்னு கேளு. யார் நீ விரும்ப மாட்டா, எல்லாரும் விரும்புவோம், அல்லாஹ் நம்மளை நேசிக்க முடியும். அப்படி நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபத்தபி அவுனி, என்னை பின்பற்றுங்கள்னு சொல்லு. யோகி இருக்கும் போது அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மக்களை அழைத்தார்கள் என்று சொன்னால், நான் கொண்டு வந்த வேதத்தை படிங்க, முஸ்லீம்களாக எங்களை பார்க்காதிய இப்படிலாம் சொல்லலை. தைரியமாக போய் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் பத்தபி உனி, என்ன பின்பற்றுங்க, நான் நடந்து காட்டுற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று தன்னை ஒரு முன்மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தின் முன்னால் பிரசன் பண்ணாங்க. அப்போ நாமும் செய்யக்கூடிய இந்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத்தினுடைய பணிகளிலே தலையாய முக்கிய பணி தாவா பணி. இந்த பணியை செய்யக்கூடிய நாமும் நம்முடைய செயல்பாடுகளிலே நம்முடைய நடவடிக்கைகளிலே எப்பவுமே போய் எல்லா மக்கள்கிட்ட, முஸ்லீம் இல்லாதவங்கள்ட்ட போனாலும் முஸ்லீம்களிடத்தில் போனாலும் குரான்ல ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க, எங்களை பார்க்காதீங்க என்ற நிலை இல்லாமல் எங்களை பாருங்கள், நான் அப்படி எப்படி நடக்கிறோம்னு பாருங்க, அந்த மாதிரி நீங்க பின்பற்றிட்டு போங்க, அதுதான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய முறையில நம்முடைய வாழ்க்கை முறை அமைந்திருக்க வேண்டும். அப்ப அந்த ஒழுக்க முறைகளை, அந்த நிர்வாக அடிப்படைகளை எல்லாம் நம்ம ஜமாத்தின் சார்பாக குறிப்பாக நம்முடைய அமீரகத்தில் நீண்ட காலமாக ஒரு தொகுக்கப்பட்ட வகுப்பாகவே நடத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த ஒரு மணி நேரத்தில் முழு வகுப்புலாம் நடத்த முடியாது என்று சொன்னாலும் சில பாயிண்ட்களை, சில குறிப்பிட்ட விஷயங்களை இன்றைக்கு வந்து ஹைலைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நிர்வாக அம்சங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நிர்வாக கல்வியாக சொல்லிக் கொடுக்குறவங்க எல்லாருமே நிர்வாகம் செய்யக்கூடியவர்களிடம் இருக்க வேண்டிய திறமைகளை பண்புகளை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று அந்த தனிப்பட்ட மனிதர்களிடம் இருக்க வேண்டிய ஆளுமை, பர்சனாலிட்டின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இருக்க வேண்டிய அவங்களிடம் உள்ள கட்டுப்பாடு, ஒழுக்கம், அறிவு, விசேஷமான அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல்கள், சக்திகள், இவையெல்லாம் சேர்ந்து ஆளுமைன்னு சொல்லப்படுது. இன்னொன்று, ஒரு நிர்வாகியாக அவர் தன்னை இந்த சமுதாயத்தில் முன்னிறுத்தும் போது, ஒரு ஜமாத்துக்கு முன்னிறுத்தும் போது அவரிடம் இருக்க வேண்டிய தொடர்பு திறன், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தொடர்பு திறன் வந்து அவர்களிடம் இருக்க வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நம்ம பொறுத்த மேலை நாடுகளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் வெளி ஆங்கில தொலைக்காட்சி எல்லாம் பார்க்கலாம். பார்க்கும்போது அதில் வந்து ஒரு சாதாரணமாக பள்ளிக்கூடத்தில் 6வது 7வது படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவனை, மாணவியை ஒரு தொலைக்காட்சி நியூஸ் சேனலில் இருந்து ஏதாவது ஒரு செய்தி கேட்க, இப்போ பார்த்ததை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே சரளமாக ஃப்ளோவாக பார்த்த விஷயத்தை கவிதை சொல்கிற மாதிரி அந்த புள்ள பேசும். அதே வித நம்ம ஊரில் வந்து ஐஏஎஸ் முடித்த ஒரு அதிகாரிகிட்ட போய் கேட்டாலும் உளருவார், பேன் வைப்பார். டிவியிலலாம் இப்போ செய்தி சேனல்லாம் தமிழ்லையும் வந்துட்டதுனால அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கோர்வையாக பேச வராது, தெரியாது, இப்படி இருக்குது. இது ஏன் அப்படின்னா, இந்த மற்றவரிடம் தொடர்பு கொள்ள வேண்டியது, பேசுறது எப்படி எப்படி பேசணுங்கிற விஷயங்கள் எல்லாம் மேலை நாட்டு கல்வி முறையில் அவங்களுடைய ஆரம்ப கல்வி முறையிலிருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க வயதான பிறகு என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த ஆளுமத்திறன், தனி மனித ஒழுக்கம், தனி மனித கட்டுப்பாடு, இதையெல்லாம் போய் படிச்சுக்கிறாங்க. வயசான பிறகு அவங்களை படிக்கிறதுக்கு என்ன இருக்குது, தனி மனித ஒழுங்குகள், கட்டுப்பாடு, இதையெல்லாம் போய் படிச்சுக்கிறாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம நில என்ன அப்படின்னு கேட்டால், ஜும்மா இருக்குது நமக்கு வார வாரம், இப்படி பயான் நிகழ்ச்சிகள் இருக்குது வார வாரம், இந்த மாதிரி நம்ம பயான்களை கேட்குறோம், இதில் பூரா என்ன சொல்லிக் கொடுக்குறோம்டா, தனி மனித கட்டுப்பாடு. இஸ்லாத்தில் பயான் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்ட்டா, அதனுடைய சாராம்சமாக கடைசியில் என்ன இருக்கும்டா, அல்லாஹ் பயந்து வாழ்ந்துக்கிறங்க, இதுதான் மேட்ரு. என்ன தலைப்பில் போட்டு பயான் பண்ணாலும் சரி, என்ன விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க போனாலும் சரி, கடைசியில் புரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உரைகளிலெல்லாம் உரை ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுவாங்க, ஊசிக்கும் அவ்வளம்பி தக்குவல்லாம், முத முதல்ல உங்களுக்கு இறை அச்சத்தை உள்ள உள்ளங்களால் உள்ளங்களில் நிரப்பிக்கிறங்க, அதை கொண்டு உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன். அப்போ இதுதான் நம்ம கேட்டு போகிறது. இப்போ அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தன்மை ஒரு மனிதனிடம் வந்துவிட்டது என்று சொன்னால், அவன் ஒழுக்கமானவனாக இருந்துருவான், கட்டுப்பாடு உள்ளவனாக இருந்துருவான், அவன் தனி மனித அளவில் ஒரு ஒழுங்கு நிறைஞ்சவனாக இருந்துருவான், இந்த விஷயங்கள் எல்லாம் அவனிடத்துல வந்துவிடும். அப்போ அந்த மாதிரி உள்ள காரியங்கள் நம்மிடத்துல ஒரே ஒரு அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் கூட தொடர்பு திறன்கிறது நமக்கு யாருக்குமே தெரியறதில்லை, இந்த திறன் இல்லை. அப்போ மேலை நாட்டில் உள்ளவங்களுக்கு நம்மளை மாதிரி உள்ள, இந்தியா மாதிரி உள்ள வளரும் நாடுன்னு அவங்க பேர் வச்சுருக்காங்க, அதில் உள்ளவங்களுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒழுக்கம், கட்டுப்பாடு, குடும்ப அமைப்பு,
சமூக அந்தஸ்து இதுகள்லாம் நம்மள்கிட்ட ஏதோ ஒரு அளவுக்கு நம்முடைய வளர்ப்பு முறைகள்லே இருக்கு, ஆனால் தொடர்பு திறன் சுத்தமாக இல்லை. அவங்கள்ட்ட தொடர்பு திறன் சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கப்பட்டுருது. இந்த முன் சொன்ன விஷயங்கள்லாம், ஒழுக்கம், தனி மனித கட்டுப்பாடுகள்லாம் அவங்கள்ட்ட இருக்கிறது இல்லை. அப்போ இந்த கல்வியை அவங்க அவங்களுக்கு தோதாகத்தான் பிரசன்ட் பண்ணுவாங்க. நம்ம நமக்கு தோதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முதல் விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். அப்போ ஒரு நிர்வாகியாக நாம் இந்த ஜமாத்தில் இருக்கும்போது நம்முடைய சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கவனிக்கிறாரு. எல்லா ஊரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல்ல போய் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து இந்த குறிப்பிட்ட ஊரில் கிளை இருக்க, அந்த கிளை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, உங்கள் ஜமாத்தில் நிர்வாகிகள்னு வச்சிருக்கீங்க, அவனை பற்றி கேட்காதுன்னு முதல்ல சொல்லுவான். யார்கிட்ட சொன்னாலும் சரி, அது தனிப்பட்ட இதாக இருக்கு, ஊனப்படுத்துறதுக்காக இருக்கு அப்படி சொல்லுவாங்க. முதல் பேச்சாக இந்த பேச்சை தான் பேசுவார்கள். கடைசியில் அவன் சொல்கிற குறைகளை பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்றுக்கும் உப்புக்கு சப்பில்லாத குறையாக சொல்லுவான். ஆனால் இப்படி சொல்லுவாங்க. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நாம் கடுமையாக கவனிக்கப்படுகிறோங்கிறத காட்டுது. நம்மை வந்து எல்லாரும் பூத கண்ணாடி போட்டு கவனிக்கிறாங்க, கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அப்போ அதுக்காக நாம் தயாரித்து கொள்ள வேண்டும், நம்மை பண்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு வழக்கமாக தர்பியாக்களிலே தேர்வு செய்யப்படுவது வழக்கம். பொதுவாகவே ஒரு மனிதன் தன்னை வந்து தன் அளவில் ஒரு ஒழுக்கமுள்ள ஆளுமை திறன் கொண்டவனாக வடிவமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், முதல்ல அவனுக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய பலவீனங்கள் என்ன, நம்மளுடைய நிலைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு, நிர்வாகிகள்ட்ட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ எல்லாரும் தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மை பற்றிய விமர்சனங்களை அனுமதிக்கணும். முதலாவதாக நம்மை பற்றிய விமர்சனத்தை அனுமதிக்காத ஒரு ஆள் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறார், நிர்வாகியாக நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு கிளை நிர்வாகி உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாரு ஒருத்தர் வந்து நீங்கள் இந்த செஞ்சு இது சரியில்லை, இப்படி செய்யக்கூடாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே உடனே அவரோட சண்டைக்கு நிற்கிற அந்த நிலை இருக்குல்ல, அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இவர் வந்து அவரை குற்றமற்றவர், குறைகள் இல்லாதவர், எந்த விதமான சுட்டிக்காட்டுக்கும் தவறுக்கும் வந்து தன்னை உட்படுத்தி கொள்ளாதவர் என்று நிலையாயிருது. அப்போ இது ஒரு அளவுக்கு அதிகமான அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கடைசியில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய எந்த குறைகளுமே திருத்தப்படாத குறைகளாக போய்விடுறதை வந்து நம்ம பார்த்துருவோம். அப்போ அதனால் வந்து பரவலாக நம்ம செய்யக்கூடிய செயல்களில் எதை செஞ்சாலும் நம்மளை நாம் ப்ரெசென்ட் பண்ணணும். அதுக்கு முன்னால் போனோம், இந்த செஞ்சா செய்தும் நீ ஆச்சு, உள்ள குறை நிறைகளை சொல்லுங்கள், நிறைகள் நீங்கள் சொல்ல வேணாம், குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், சுட்டி காட்டுங்க என்று இது வந்து இந்த கொள்கை தகுதி கொள்கை வளர்ந்ததற்கு, இந்த இது ஒரு பெரிய இயக்கமாக இன்றைக்கு வடிவமைத்து நிற்பதற்கு முக்கியமான காரணம் இந்த ஜமாத்து தன்னை ப்ரெசென்ட் பண்ணது. என்னவென்றால் கேளுங்க, எப்படி வேணுமென்றால் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம்ன்ற ஒரு வழி இருக்குல்ல அது. அப்போ அதை நிர்வாக ரீதியிலும் கூட நாம் கடைசி வரைக்கும் அனுமதிக்கணும். அதுக்காக என்ன செய்யக்கூடாது, அஞ்சு நிர்வாகிகள் கூடி உட்கார்ந்துக்கிட்டு அஞ்சு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கேள்வி கேட்டுருக்கு. இப்போ நிர்வாகமே இல்லை. சில இடங்களில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஞ்சு பேர் நிர்வாகிகளாக கூடி உட்கார்ந்துக்கிட்டு நீ அப்படி செஞ்ச நான் இப்படி செஞ்சேன்னு அஞ்சு பேர் அஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் குற்றஞ்சாடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த இது இல்லை கேள்வி. அப்போ இது இவங்க ஒரு லைக் மைண்டட் ஆளுக்க ஒரே மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் சேர்ந்தால் இந்த பணியை செய்ய முடியும். அப்போ இந்த மாதிரி செய்யாமல் மக்கள்கிட்ட ப்ரெசன்ட் பண்ணி இவங்க அஞ்சு பேரும் பதில் சொல்கிற இடத்தில் இருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும். அது மாதிரி வந்து தமிழ்நாடு தகுதி ஜமாத்தில் இருக்கிறாங்க. இந்த ஜமாத் என்ன, இதனுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன, இது எதை நோக்கி செயல்படுகிறது, ஒரு இயக்கம் கட்சி ஜமாத்து அப்படின்ட்டு சொன்னால் அதுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குது. அந்த குறிக்கோள் என்ன, இந்த ஜமாத்துக்கு இன்றைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் என்ன, இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நாம் தகவலாக அறிவாக நம்ம இடத்துல இருக்கணும். மார்க் அறிவு இருக்குன்னு ஜமாத்து நடவடிக்கைகள் பற்றி அறிவும் இருக்கணும். எல்லாத்தையும் அப்பப்போ கேட்டு செய்கிற மாதிரி இருக்குது. மார்க்கத்தில் உள்ள விஷயம் கூட இன்னைக்கு தொழுகையில் ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்குற மாதிரி நிர்வாகிகள் இருக்கக்கூடாது. தொழுகை புத்தகம் இருக்குது, படித்து பார்த்து தொழுகையை பற்றி மக்களுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். நம்மளே தொழுகையை பற்றி கேள்வி கேட்டுக்கூடாது. கடைசி வர தொழுகையை பற்றி, தொழுகை இஸ்லாத்தினுடைய முதல் முக்கியமான கடமை. அந்த கடமையில் இன்னும் நிர்வாகிகளாக நம்ம கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்னா எப்போ நம்ம போய் பதில் சொல்கிறது, நாம் பதில் சொல்லக்கூடிய அளவிற்கான தயார் நிலையில் இருக்கணும். அப்போ நிர்வாகத்தை பற்றி, நாம் இருக்கக்கூடிய கொள்கையை பற்றி, மார்க்கத்தை பற்றிய அறிவை ஓரளவுக்கு நாம் பெற்றிருக்கணும். அது மாதிரி வந்து நாம் இந்த ஜமாத்தில் செயலாற்ற வந்துட்டோம்னு சொன்னால் அதில் உண்மையாளர்களாக உறுதியாளர்களாக இருக்கணும். சொல்கிறத நம்ம செய்யணும். முதல்ல சொல்லுவதை நாம் செய்ய, நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அதான் சொன்னான், செய்யலைன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறான். அப்படி தான் என்ன கேட்குறான், யா யுஹல்லதீ நாமனு லிமா தக்குலூன மாலா தஃபாலூன், நம்பிக்கை கொண்டவர்களை, ஈமான் கொண்டவர்களை, நீங்கள் செய்யாததை ஏன் மற்றவர்களுக்கு சொல்கிறீர்கள். அப்படி சொல்றது அல்லாஹ்விடத்தில் ரொம்ப விருப்புக்குரியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான், யூதர்கள் வந்து ஒரு சாம்ராஜ்யமா இருந்தாங்களே, அந்த சாம்ராஜ்யம் வந்து ஒண்ணுமில்லாம நாசமா போனதுக்கு அல்லாஹ் பல காரணங்கள்ல சொல்றான். அப்படி காரணங்களில் முக்கியமான காரணமாக இதையும் சொல்றான், நாசபில் பிர்ரி தன்சவுன் அன்ஃபுசக்கும் அந்தும் தத்ருனல் கிதாப் அஃபலா தாக்கிலூன், மற்ற மனிதர்களை நன்மையின்பால் ஏவிக்கிறிய, வேதத்தையும் ஓதிக்கிற,
நீங்க உங்களையே மறந்துடுறீங்களா, சிந்திச்சு பார்க்க வேணாமான் எல்லாம் கேட்கறான். ஒரு சாம்ராஜ்யம் விழுந்து நொறுங்குவதற்கு முக்கியமான காரணமா எதிரிச்சு நல்லா பேசுவாங்க, நல்லா சொல்லுவாங்க, எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்க, அவங்க நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. இப்படி இருந்ததுனால ஒரு பேரரசெல்லாம் உருந்து ஒண்ணும்லாம் போயிருக்கு. அப்ப நம்ம எல்லாம் என்ன, அப்ப நாம எதை சொல்லுகிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும், செய்ய வேண்டும். அதுல வந்து உண்மையாளர்களாக அந்த கொள்கையில உறுதி கொண்டவர்களாக நாம இருக்கணும். அது மாதிரி வந்து மற்றவங்க சக பாரஸ்பர நம்பகத்தன்மை வேணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நிர்வாகியே இன்னொரு நிர்வாகியே சந்தேக கண்கொண்டு பாக்குற மாதிரி உள்ள ஒரு நிலை இருக்குல்ல, அது ரொம்ப துரதிருஷ்டவசமான நிலை. ஒருத்தருக்கு ஒருத்தரே ஒரு நம்பகத்தன்மை இல்லை, பக்கத்துல உள்ளாலே நம்ப மாட்டாங்க. இவர் செய்யற செய்ய பூரா இவர் நம்மளை பதவிட்டு விட்டு இறக்குறதுக்குள்ள செய்யலும்னு நினைப்பாரு. ஆள் சரியில்லையே, இவ எப்படி செய்யறான் அப்படி செய்யறான், இது பூரா வந்து நம்மளை ஓக்கிறதுக்கு காலவாரி விடுறதுக்குள்ள செய்யலோ, இப்படி அந்த நம்பகத்தன்மை கூட இல்லைன்னா எப்படி நம்ம ஒரு அணியாக சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்து எப்படி நம்ம நிர்வாகம் நடத்த போறோம். அப்ப நமக்குள்ள பரஸ்பரம் நம்பகத்தன்மை வேணும். தனி இதெல்லாம் நான் சொல்றதுலாம் தனி ஆளுக்கு இந்த ஆளுமை திறன்கள்ல உள்ள சில பாயிண்ட்களை சொல்றேன், முழுசா சொல்ல முடியாது, டச் டச் பண்ணிட்டு ஓடிடுறோம். ஏன்னா தொடர்பு திறன்ல உள்ளதை கொஞ்சம் விரிவா பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுனால. அது மாதிரி வந்து உணர்ச்சி இருக்குல்ல, நம்ம வந்து நம்மளுடைய உணர்ச்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இன்றைய காலகட்டத்தில் வந்துட்டு இமோஷனல் இன்டெலிஜென்ட் இது பற்றி கற்றுக் கொடுக்கப்படுது. அதாவது உணர்ச்சிகள், மக்களுக்கு ஏற்படுற உணர்ச்சிகள், நம்ம உணர்ச்சிகள், இது ரெண்டையும் கரெக்டாக எப்படி பயன்படுத்துறது, எப்படி அதை வந்து சரியான திசையில் கொண்டு போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு போருக்கு பிறகு நம்ம கேள்விப்பட்ட செய்தி இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். போருக்கு பிறகு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை வந்துருச்சுடா, போர் முடிஞ்சு அதனுடைய வெற்றி பொருள்களை எல்லாம் கனிமத்து பொருள்களை எல்லாம் முஹாஜிர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவாசிகளுக்கு பங்கிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப மதீனாவாசிகள் விமர்சிக்கிறாங்க, அதை என்ன சொல்றாங்கடா, எங்க வாழ்ல இன்னும் ரத்தம்லாம் காயலை, நாங்கள் தான் சண்டை விட்டுருக்கோம், ஊரை கொடுத்துருக்குறோம், எல்லாத்தையும் தியாகம் பண்ணியிருக்கிறோம், சொத்துல போர்ல கிடைச்ச பங்கு பொருள்கள் எல்லாம் அவங்களுக்கு பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி வருது, வந்தா இது ஊருக்கு ஊரு பிரச்சனை ஆகிற மாதிரி இஸ்லாத்தை ஏத்த பிறகு ஜாகியத்து சிந்தனை வருது. அப்போ வருது இயற்கையாகவே பொருளாதாரம் தான் இப்படிலாம் வரும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, மதீனாவாசிகளை அழைச்சி எல்லாரையும் உட்கார வச்சு அவங்கள்ட்ட பேசுறாங்க. பேசி முடிஞ்ச உடனே எந்திரிச்சு போன தலைவர்கள்லாம் கண்ணீர் ஓடி தாடியெல்லாம் வலிஞ்சு நிறைய அளவுக்கு போறாங்க. அப்போ ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பாருங்க. அது மாதிரி மக்கள்கிட்ட இப்படி உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் வரும். திடீர்னு வருவான், வந்து சொல்லுவான், வந்து மோடிய பிரதமர் வேட்பாளராக போட்டாங்களாமே, என்னப்பா அவனை கொன்றணும் இப்பவே அப்படின்னு சொல்லுவான். அதுல இருந்து வந்து இப்பவே கொன்றணும், ஏன்டா 2002 நம்மளை லட்சக்கணக்கில் கொண்டிருந்தா இந்தியாவுக்கு பிரதமன் ஆயிட்டா எல்லாரையும் கொன்றுவான், இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களை பூரா இதுதான் கொண்டு வர்றாங்கிற மாதிரி பரவலா முஸ்லீம்கள்ட சிந்தனை இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவான். அப்ப அவனை எப்படி ஹேண்டில் பண்றது, இதுக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சிருக்கேன். நீங்க இந்த உணர்ச்சி பூர்வமா வர்ற ஆட்கள் முதல்ல என்ன சொல்லிடுறேன், ஆத்தியமானதை பேசுவா போப்போ அப்படிதான் இப்படிலாம் சொல்லக்கூடாது. அவனை கரெக்டா பிடிச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கொள்ளுவோம், நில்னு வச்சிருந்து கொண்டுருவோம்ப்பா கொள்ளணும், அவனை கொண்டுறனு உடனே கொண்டுறனு, கொஞ்சம் பொருள் ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளை நிப்பாட்டி வச்சு அப்படி மெல்ல பேசி போறதுக்கு மூளை கத்தி இருக்கா இதம் இருக்கா இது இருக்கா இப்படிலாம் பேசி அப்புறம் யதார்த்தத்தை புரிய வச்சு உடனே ஏத்து பேசிங்கன்னா யாருமே ஏத்துக்கிற மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ற முறையை பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எப்படி சொல்றாங்க, முதல்ல அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்களே இப்படி செஞ்சா நல்லா இருக்கா, புரிஞ்ச ஆளுக்கு எப்படிலாம் பேசல, என்ன சொல்றாங்கடா, என்ன இந்த ஊரே சேர்ந்து விரட்டுச்சு மக்கா, விரட்டும் போது நீங்க தான் எனக்கு ஆதரவு தந்தீங்க, இந்த உங்க ஊர்ல தான் எங்களை எனக்கு என்ன குடியமர்த்தினீங்க, எல்லாரும் என்ன பொய்ப்படுத்தினாங்க, நீங்க உண்மைப்படுத்தினீர்கள் இப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க செஞ்ச மிகச்சிறந்த செயல்களையா பட்டியல் போடுறாங்க. முதல்ல ஆட்டோமேட்டிக்கா விஷயம் முடிஞ்சிடும். இப்ப எதிர்மறையாக பேசி உணர்ச்சிகள்ல சண்டை வந்துடும். அப்ப இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நிர்வாகத்துல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த பக்குவம் இல்லாத காரணத்தினாலதான் நிறைய இடத்துல கிளைக்குள்ள சண்டை, மாவட்டத்துக்குள்ள சண்டை, இதுக்கெல்லாம் சண்டைக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க, உணர்ச்சி வச ஒரு மனுஷன் எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். ஒருத்தன் உணர்ச்சி வசப்படும் போது அந்த உணர்ச்சிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் எப்படி வச்சுக்கிறோம்னு நிர்வாகிகளுக்கே தெரியாம அந்த உணர்ச்சியை நேர எழுத்து பேசுறது, ஒழுங்கா ஒரு ஹேண்டில் பண்ண தெரியாத சூழ்நிலை காரணமாக தான் இந்த மாதிரி ஏற்படுகிறது. அது மாதிரி ஒரு நிர்வாகி பொறுமை உள்ள ஆளா இருக்கு. பொறுமையை காக்கக்கூடிய பொறுமைடா என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நிர்வாகம் தேர்ந்தெடுத்துட்டாங்க அவ்வளவுதான், இன்னொரு 2 கழிச்சு நிர்வாகம் தேர்ந்தெடுக்கையில பொதுக்குழுக்கு வருவோம், அது வரைக்கும் பொறுமையா இருப்போம், இதுக்கு பேர் இல்ல பொறுமை. பொறுமைடா என்னன்டா, செய்யற செயலை செய்துட்டு அவசரப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் வந்து ஒரு ஒரு டைம் லிமிட் வச்சுருக்கான்ல, எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்கு, அந்த நேரத்தில் தான் நடக்குது. அல்லாஹ்வுடைய சுன்னத்து அந்த நேரத்தை தாண்டி எதுவுமே நடக்காது. ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண் வேணும் பெண் வேணும், 9 வேணும், இதுதான் கணக்கு. 9 பொம்பளை இருக்கு, 1 ஒரு பிள்ளை பிறந்த முடியுமா, பொறுமை இல்லாதண்ணா இப்படிலாம் கேட்க முடியாது.
அப்ப இந்த மாதிரி வந்து இந்த இந்த நம்பர் எல்லாம் அல்லாஹ்வுடைய கணக்குல சாத்தியப்படாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன வச்சிருப்பான்டா, கரெக்டா அந்த நேர அளவுல எல்லாமே நடக்கும். அப்ப செய்யக்கூடிய காரியத்தை கேட்பாங்க, ஏன்னா ஒரு 28 அன்னைக்கு போராட்டம் நடத்தினீல, இடஒதுக்கீடு தந்துட்டானா, அடுத்த நாள் தருவாட்டா போராட்டம் நடத்தணும், இதுதான் பதில். உண்மையில இதுதான் பதில். நம்மளே இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஜனவரி 28 போராட்டம் நடத்தினில, இடஒதுக்கீடு தந்துட்டானா, இவ்வளவு வேற கொண்டு போய் நிப்பான், இல்ல பொம்பளை எல்லாம் கூட்டு போனியில தந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். பதில் என்ன அப்படின்னா, அடுத்த நாள் தருவான்னு நினைச்சா நாங்க நடத்துறோம், போடா வேலையை பார்த்துங்கிறத இப்படி சொல்ல இல்லை. அப்ப என்ன இதுல சொல்லணும் அப்படின்னு கேட்டா, 2002 நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ப்பா, இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் இந்த நாட்டுல, நாளைக்கு கிடைக்கும் செய்யலை, தொடர்ச்சியான போராட்டத்தினுடைய ஒரு அங்கம். செய்யறதை செஞ்சுட்டு விளைவுகளுக்காக பொறுத்திருப்பாங்க, செய்யாம தூங்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் இல்லை பொறுமை. செய்ய வேண்டிய காரியத்தை செய்துட்டு அதனுடைய வெளி பிரயோஜனத்துக்காக அதனுடைய அவுட்கமுக்காக கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு, அந்த மாதிரி பொறுத்திருக்கக்கூடிய பொறுமை வேணும். அது மாதிரி வந்து இந்த மாதிரி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க வீரமிக்கவர்களாக விவேகம் மிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். வீரம் வந்து வழக்கமாக நம்மள்ட்ட இருக்கு, என்ன அப்படின்ட்டு சொன்னால், எங்கேயாவது நடந்துருச்சு அப்படின்ட்டு சொன்னால் வீரமும் விவேகமும் அதுதான் நம்ம சேர்த்து சொல்கிறோம். ஊரில் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க, பரவலாக நம்ம வெளிநாட்டில் இருந்து தவஹீதுல கலந்து பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு ஊருக்கு போன உடனே சில பேருக்கு வந்துக்கிட்டு ஹை ஸ்பிரிட்டாக இருக்கும். சில பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அந்த ஊரில் தவஹீது பள்ளி இருந்தால் அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான், வேற பக்கம் ஓடி. அந்த கேஸை பத்தி நம்ம பேசலை. இந்த ஹை ஸ்பிரிட்ல உள்ள ஆட்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, போய் இறங்கின உடனே அந்த ஊர்ல உள்ள தர்கா வெடிக்கணும்னு நினைப்பான். எப்படிப்பா அது முடியும், சாத்தியப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா என்ன சொல்லுவான்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கல, சிலையை அடிச்சாங்க, நான் தர்காவை தான் இங்க போன செத்து போனது, இப்படி எல்லாம் நிறைய தத்துவம் பேசிக்கிட்டு அந்த இடத்துல நிற்பான். வீரம் இருக்கணும், விவேகத்தோடு உள்ள வீரமாக இருக்கணும், இடிக்கணுங்கிற நோக்கம் சரிதான், அதுதான் அடிப்படை. அந்த அந்த அடிப்படையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவருடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துக்கிட்டு போனாங்க. எப்படி கடைசியில் இடிச்சாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொன்னா, மக்கா கௌபத்துல்லாவுக்குள்ள இருந்த சிலைகளை மக்காவாசிகளை வச்சே தூக்கி போட வச்சாங்க. அவனை எல்லாத்தையும் இருந்து வெளியே விட்டு போய் போட்டான், எல்லாம் சொல்ல நாங்கள் தப்பா பண்ணிட்டோம்னு. அப்ப அந்த அளவிற்கு தன்னுடைய வீரத்தை செயல்பாடுகள், கட்டம் கட்டமான செயல்பாடுகளின் அடிப்படையில அதை நிகழ்த்தி காட்டினாங்களா, அந்த விவேகம் வேணும். வீரம் இருக்குன்னு, வீரத்தோட இந்த காரியங்களை செய்யணும், கரெக்டா செய்யணும், திட்டம் போட்டு செய்யணும், அதுல விவேகம் போயிருந்திருக்க வேண்டும், விவேகம் இருந்த முறையில இருக்கணும். அப்ப எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது என்ன பாக்குறோம்டா, செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சவொடனே இவன் அந்த கட்சிக்காரன் சரியில்லாம நம்மளை பேசிட்டான், உடனே போய் அடுத்த நாள் காலையில பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாரும் கொடிக்கம்ப இருக்கு, அவன் கொடிக்கம்பத்தை வெட்டி போட்டுருவோம்னு வெட்டி போட்டுருவான். இப்போ ஊர்ல தாராரா போயிரும், சண்டையா போயிரும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி உள்ள முட்டாள்தனமான நடவடிக்கைகள்லாம் எதுவுமே நடக்கல. நம்ம ஒரு முதல்ல ஒரு இயக்கம் தொடங்கி அது வந்து தௌஹீது எங்களுக்கு வளர்ச்சிக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு எல்லாம் போனாங்கல்ல, இப்போ அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் எல்லா இடமும். எல்லா இடமும் யாரா நிர்வாகத்தில் இருக்கிறோம்டா, குடியாரன் எம்எல்ஏ ஃபண்ட்ல இருந்து எங்களுக்கு அந்த சமூக நலக்கூடம் கட்டுறதுக்கு ஆர்டர் வந்திருக்கு, எங்க கிளை தலைவருக்கு 30,000 ரூபாய் அப்படின்னு கேட்குறவன் இவன்லாம் தான் இப்ப அந்த கட்சிகள்ல அதுல வந்து நிர்வாகிகளாக உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அல்ல அந்த வகையில தனிப்படுத்தி அதை பிரிச்சு தெளிவா காட்டிட்டான். அப்ப அந்த பிரச்சனை நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுல வந்து நாம விவேகமிக்கவர்களாக நம்முடைய செயல்பாடுகள் அறிஞ்சிக்கணும். அது மாதிரி நம்ம தாவா செய்கிறோம், இந்த தாவாவில் வந்து வழக்கமாக நீ உட்காந்துருப்பியே நான் பேசுவேன் ஒரு முறை, இது நீண்ட காலமாக இருக்குது, ஆள்களை கூப்பிட்டு வச்சு பேசுவோம். அது மாதிரி வந்து புதுமைகளை வந்து நாம் மக்கள்கிட்ட வந்து புது 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 யுக்திகளாக யோசிக்கணும். புது யுக்தி வந்து பழக்தி இருக்குல்ல, புது யுக்திகளில் எல்லாமே ஒரு புது யுக்திக்கு வந்துருச்சு. இப்போ அந்த நம்ம ஸ்மார்ட் டிவைஸ் அது ஃபோனுன்னு சொல்கிறல்ல, ஃபோனு அதில் ஒரு அப்ளிகேஷன் தான், அதுக்கு பேர் நம்ம ஃபோன் சொல்கிறோம், ஆனாலும் அது ஃபோன் இல்லை, அது ஸ்மார்ட் டிவைஸ், ஃபோனும் ஒரு அப்ளிகேஷன் எல்லாம் இருக்குது. டார்ச் லைட்லாம் நம்ம ஊரில் நல்லா தேவைப்படும், அது ஒன்று இறக்கி டார்ச் லைட்டாக பயன்படுது. எவ்வளோ ஜாமம் வச்சுருந்தோம் பாருங்க, அவ்வளவு ஜாமானுடைய தேவைகள்லாம் முடிஞ்சிருச்சு. இங்கேயெல்லாம் வண்டியில் முதல்ல வந்து ஜிபிஎஸ்ன்னு ஒரு கருவி வச்சு திசை காட்டுறதுக்கு, ரோடு காட்டுறதுக்கு, அதை தனியாக கத்திக்கிட்டு இது பண்ணி கிடக்கு, அது ஒரு அப்ளிகேஷனாக இப்போ இதில் இறக்கிறலாம். இப்படி ஏராளமான டார்ச் லைட்டை வச்சுட்டான், அதை வச்சுட்டான், செஸ் விளையாடுறதுக்கு ஒரு போர்டை தூக்கிட்டு இவ்வளவு காய்களை அள்ளி தெரியும்னா அதில் செஸ் விளையாடலாம். ஏன் இன்னும் சொல்ல போனால் ஓடி ஆடித்தான் விளையாடுறதில்ல ஒழிய, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு எவ்வளோ பெரிய மைதானம் வேணும், அவன் ஒரு ஆளுக்கு போடுறதுக்கு அள்ளி போடுறதுக்கு தலையில் மாட்டுறது, காலில் மாட்டுறது, உள்ளுக்குள்ள மாட்டுறது, இதெல்லாம் அள்ளிக்கு போகணும். அந்த கிரிக்கெட்டை இப்போ உட்காந்துட்டே விளையாடலாம். இப்படி காட்டுக்குள்ள போய் குருவி அடிக்கணும்னா இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு சாத்தியப்படுமா, அதுக்கு ஆங்கிரி பேட்னு ஒரு அப்ளிகேஷன் போட்டுருக்கான், அவன் உட்காந்து இப்படி இப்படி இழுத்தாண்டா போதும் நல்லா அடிச்சிடும். புதுமைகள் உலகத்தில் பல வகையாக இருக்குது இந்த புதுமையில். அது மாதிரி வந்து தெருவில் மூளை தெருமுனையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான்ல, அதான் நம்ம திருமுனை பிரச்சாரம் போடுறோம்ல, தெருமுனைகளில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். மாறி போகிறதோடனே நம்ம ஊரில் என்னென்னா அன்றைய குறைசி கபிலாக்கள் கூடுற மாதிரி தெருமுனையில் அங்கங்கே கூடி உட்காந்துருவான், கூடி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ திருமுனையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தவன் இப்போ திருமுனையில் உட்காந்து பேசுகிற அப்ளிகேஷன் இருக்காண்டா, இருக்கு திருமுனையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற அப்ளிகேஷன் இருக்குல்ல, இவ்வளோ ஆங்கிரி பேட் அது இதெல்லாம் இருக்கிற மாதிரி சமூக வலைதளங்கள் நிறைய வச்சிருக்கான், ஃபேஸ்புக்கு ட்விட்டரு அது இது. அப்போ அதில் இன்னும் வசதியாக போச்சு, என்ன அப்படின்னா இவன் வந்து 2 மாதம் லீவில் ஊருக்கு போனால் தான் திருமுனையில் உட்காந்து பேச முடியும், முந்திலாம்
இப்ப இவன் அபுதாபியில இருக்கிறான், இன்னொருத்தன் லண்டன்ல இருக்கிறான், இன்னொருத்தன் சென்னையில இருக்கிறான், இன்னொருத்தன் ராமநாதபுரத்துல இருக்கிறான், எல்லாரும் பேசிக்கிறாங்க. சரி, இந்த ஒரு ரெண்டு வருஷத்துல ரெண்டு மாசம் பேசிட்டு ஒரு ரெண்டு 20 மாசம் தொடர்பு இல்லாம ஏதோ நல்லபடியா இருக்காங்க நினைச்சோம்டா, இப்ப அதே கதை அளக்கிற வேலைய வேற தூரத்துல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் புதுமை. இதையும் தாவாவுக்கு பயன்படுத்துறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா வீணா விரயமா செய்யக்கூடியவங்க நிறைய இதுல உட்கார்ந்து தாவாவுக்கு நம்ம அதில் எப்போ போகணும் அப்படின்னாட்டா, நீங்கள் போய் ஒன்று போடுவீங்க, ஒருத்தர் 4 பேர் இழுப்பான், 4 பேர் ஷேர் பண்ணுவான், 4 பேர் இது கொடுப்பான், 4 பேர் இது கொடுப்பான், இதெல்லாம் சேர்ந்து இது பண்ணவொடனே நீங்கள் அதிலேயே உட்காந்து அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு அவன் என்ன எழுதுறான் என்ன எழுதுறான்னு பார்த்து முழுசாக எழுதி அதுக்கு இறுதி வரைக்கும் கொண்டு போக முடிஞ்சா அந்த மேட்ரு சரி, இல்லை அப்படின்னு சொல்லிச்சானா நான் போவேன் ஏதாவது போட்டுருவோம் அதோட வெளியே ஓடியா வந்துடும்டா, எல்லாம் தப்பாக வளைங்கிறப்படும். சில பேர் இருப்பாங்க அதில் என்னென்ன இருக்குன்னே தெரியாது, இப்படி ஒரு பட்டன் இருக்கு, இப்படி ஒரு பட்டன் இருக்கு, சரி இது படம் நல்ல படமா இருக்கு ஏதாவது பட்டனை போய் அமத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமத்தின உடனே கடைசியில் எதையாவது போய் அமத்திடுவான், திடீர்னு ஏதாவது ஒரு விளம்பரம் வந்து நிக்கி. இந்த இப்போ இப்போ மோடி தேர்தல் பிரச்சாரம்லாம் மொட்டையா பொம்பளையில விட்டு எடுத்திருக்கானே, அதை போய் இவன் அடுத்த ஆளுக்கு காட்டுறப்படி இவன் ஷேர் பண்ணி விட்டுறான், தெரியல விஷயம் வழங்கலை. நம்ம போய் யோசிக்க வேண்டியதுக்கு இவன் ஏன்டா இந்த படத்தையெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு விஷயம் வழங்கலை, ஒன்றுமே இதில் உள்ள பட்டன் இருக்குன்னு தெரியல. ஆனால் அந்த இந்த இடையில செய்தி சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கையில் வந்து இந்த சினிமாவில் உள்ள விளம்பரம் போடுறாங்க, அதில் போடையில் கேட்குறான் ஒருத்த ஒரு இன்டர்வியூக்கு போனவன்ட்ட கேட்குறான் என்ன கேட்குறான் அப்படின்ட்டா, இப்படி ஒன்று ஒன்றா பார்த்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களா, அவன் பதில் சொல்கிறான் இல்லை நான் அயனாவரத்தில் இருக்கிறேன். அந்த மாதிரி வந்து எல்லாரும் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க, அதில் என்ன இருக்குன்றே தெரியாது ஒரு விஷயம். அந்த மாதிரி வந்து புதுமையாக நிறைய இருக்குது உலகத்தில், கரெக்டாக பயன்படுத்தணும், இல்லைன்னு சொன்னால் நம்ம இல்லாமல் போயிடுவோம். ஒரு கட்டத்தில் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ என்ன இது நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த நம்ம தொலைக்காட்சி டிவியெல்லாம் திறந்தோம் அப்படின்னு சொன்னால், சாயந்தரம் ஒரு 7-8 மணிக்கு மேலே சொன்ன திறந்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சேனலில் ஒரு டாக்டர் உட்காந்துக்கிட்டு என் அன்புக்குரிய பேரமாரே உங்கள் கல்யாணம் பண்ணி நல்லா வாடுறதுக்குன்னு நான் வரி சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். இன்னொரு சேனலில் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஒருத்தன் இங்கே இங்கேயெல்லாம் பாட்டுக்கிட்டு இந்த வெஸ்டர்ன் பாட்டு படிக்கிற மாதிரி வந்துக்கிட்டு ஒரு பக்கம் அரசாங்கம் கடைகளெல்லாம் திறந்து வச்சுருக்கிறான், மதுக்கு டாஸ்மார்க்கு எல்லாம் தெருக்கு தெரு கடை இருக்கு, இந்த பட்ஜெட்டில் கூட 5000 கோடி மாதத்துக்கு டார்கெட் போட்டிருக்காங்க மது விற்கிறதுக்கு இந்த போட்ட பட்ஜெட்டில். அப்போ அந்த மாதிரி வந்து அரசாங்கம் வித்துக்கிட்டு இருக்கு, இவங்க 100 ரூபாய் என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்கடா, மது அடிமைகளுக்கு மருந்து விற்கிறோம்னு விரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க டப்பா காட்டி காட்டி. அந்த மாதிரி இப்போ ஃபேஸ்புக் அடிமைகளுக்கு மருந்து கண்டுபிடிக்க போகிறாங்க, இப்போ பக்கத்தில் இருக்கு, ஏன்டா ஒரே அதுலேயே தான் உட்காந்து அதில் தொலை புதுமை. இப்போ ஏன் இதை சொல்கிறோம்டா, புதுமைகளை பயன்படுத்தணும், அது தாவாவுக்கு பயன்படுத்தணும், நம்முடைய பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பயன்படுத்தினேன், அதுக்கு அடிக்ட் ஆகி போயிட்டா எப்போ மீட்டெடுக்கிறது, அதிலே போய் கடந்துட்டா இது ஒன்று என்ன பண்ணிக்கிறது, கடைசியில் ஒன்றுமே செய்ய வேண்டிய நிலை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ என்ன செஞ்சாங்க தெரியுமா, கிறுக்குத்தனத்தான் நல்லா பேர் வச்சிருக்கான். போன வருஷத்தில் வந்து ஆங்கில மொழியில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட சிறந்த வார்த்தை எதுன்னா செல்ஃபி, அதுக்கு பேர். அதனால் என்ன தெரியுமா, ஒன்றுமே செய்ய இல்லைன்னா நம்மளை நாமளே போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறோம், இதுதான் அது பேர். ஒன்றும் செய்யறதுக்கு இல்லைன்னு சொன்னால் அப்படி வச்சு போட்டோ எடுத்துக்கிற வேண்டியது போட்டுக்கிற வேண்டியது, அதில் சண்டை வந்துடும் ரெண்டு பேருக்கு, ஏன் போட்டால் போட்டேன், 25 பேர் லைக் கொடுத்துருக்காங்க உனக்கு ஒருத்தருமே ஓடலை, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அதுக்கு. இப்போ இது இந்த இந்த பிளாட்ஃபார்ம் எங்கே போயிடுச்சுன்னு பாருங்கள், இப்படி வந்து கேடுகளை மட்டும்தான் இன்றைக்கி உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு இந்த சூழ்நிலை. அப்போ புதுமைகளை பயன்படுத்தணும், எல்லா புதுமையும் எல்லா உள்ளது இல்லை ரொம்ப எச்சரிக்கையோடு பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து நாம் புதிய முறைகளில் இந்த செய்தியை கொண்டு நிறைக்க இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்கள் இருக்கேன், நாளைக்கு இதை மாத்திட்டு வேற ஒன்று வந்துடும், புது புது டெக்னாலஜி யோசிச்சுதானே இருக்கிறாங்க, யோசிச்சு யோசிச்சு விற்கிறதானே இப்போ உலகத்தில் வழிமுறை நிறைய வரும், இன்னும் வர்றதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் வர்றதில் அதை ஒரு ஃபேஷனாக காட்டிக்கிற போகிறோம், நாங்கள் அதில் இருக்கிறோம் எங்களுக்கு நிறைய தெரியும்னு காட்ட போகிறோங்கிறதுனால அதில் தொலைஞ்சு நாசமாக காணாமல் போயிடக்கூடாது, அதே புழப்பாக அடிக்ட் ஆகி போயிடக்கூடாது. அதையும் செஞ்சுட்டு ரியல் டைம் உண்மையிலே நடக்கக்கூடிய தாவாவில் உண்மையிலே நடக்கக்கூடிய காரியங்களில் நம்முடைய பங்களிப்புகள் வந்து முக்கியமானதாக இருக்கணுங்கிறதுலையும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அது மாதிரி வந்து உடல் தோற்றம், முதிர்ச்சி இவைகளெல்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து மாத்த ஆடைகள் இல்லாத ஒரு சமுதாயம். ஆனால் இப்னு அப்பாஸ் எல்லா தரான்னு சொல்கிறாங்க எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் அவங்க மேலே நறுமணம் அடிக்கிற மாதிரி வந்து அவங்களுடைய செயல்பாடு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது பார்க்கறதுக்கு அப்படி இருப்பாங்க. அதுதானே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவே சஹாபாக்களை பற்றி அப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கல்ல, யஹ்சபுஹும் ஜாஹிலுன் அனியம், அறிவு தெரியாத மக்கள் விளங்காதவங்க மக்காவுக்கு பள்ளி மதீனாவுக்கு பள்ளிவாசலுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் உண்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல திண்ணை தோழர்கள் மற்ற மற்ற ஆளுக்க அவங்களுடைய உடை நடை பாவனைகளையெல்லாம் பார்த்துட்டு பெரிய சீமாங்கள் நினச்சிட்டு போயிடுவாங்களாம். ஆனால் உண்மையான நிலை என்னென்றாட்ட அடுத்த நேரம் சோத்துக்கு ஒரு ஆள் இல்லை அப்படி இருந்த ஆளுகள், அப்படி அவங்களுடைய உடல் தோற்றங்கள்ல அதில் தன்னை ஸ்டைல் பண்ணணும்,
ரொம்ப ஸ்டெயில் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெயில் பண்ணணும் இஸ்லாத்தில், எவ்வளவுக்கு உங்களை ஸ்டெயிலாக வச்சுக்கிற முடியுமோ அவ்வளவு ஸ்டெயிலாக வச்சுக்கிறேன். அதுக்காண்டி வந்து இந்த இங்கே ஒரு பட்டனு, இங்கே ஒரு பட்டனு, இங்கே ஒரு பட்டனு, இப்படிலாம் வச்ச இங்கே எல்லாம் சோப்பு இங்கே எல்லாம் வச்சு அதுக்குள்ளே ஒரு பேனாவை குத்திக்கிட்டு பயன் பண்ண வந்துடக்கூடாது. அது இப்போ நிறையா சொல்லுவாங்க மக்கள் என்ன அப்படின்னு கேட்டால், என்னப்பா அவங்க ஜமாத்தில் நல்லாத்தையும் பேசுறியே, நேற்று ஒரு தான் பயன் பண்ண வந்திருந்தா பாரு, டிஷர்ட்டில் தோல்லையெல்லாம் சப்பு சோப்பு இருக்குங்கிறாரு இங்கேயெல்லாம். அப்போ ஒரு அது என்ன அப்படின்னு கேட்டால், சென்ஸ், ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, எந்த இடத்துக்கு போகிறோமா, நீ அப்படி டிஷர்ட் தாராளமாக போட்டுக்கிறேங்க, போட்டுக்கிட்டு ஜாக்கிங் போங்க, போட்டுக்கிட்டு தெருவழியே நடங்க, உங்களை யார் பேச போகிறா பயன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ட்ரெஸ் போட்டுக்கு போங்க. நீ மசூராவுக்கு நிர்வாகத்துக்கு வாங்கணும் கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போங்க. நீ அந்த சோப்பு உள்ள சட்டையாக இறக்க இதை ஒரு மாதிரி ஆலங்கோலமாக போட்டுக்கிட்டு ஆஃபீஸுக்கு போக மாட்டேங்கிறீல்ல, முழுக்கை போட்டு பூட்டி டைலாம் கட்டி அதுக்கு ஃபார்மல் கேஷுவல்னு தனியாக பிரித்து வச்சுருக்கோம் அது தெரியுது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி உள்ள பொது சபைகளில் வர்றதால ஃபார்மலில் சேர்ப்பீங்களா கேஷுவலில் சேர்ப்பீங்களா, இந்த அறிவு வேணும். இந்த அறிவோடு போகணும். அப்போ பொதுவாக மக்கள் வர்றாங்க இது பண்ணுறாங்க என்னத்தையெல்லாம் யோசிச்சு போனால் தப்பு இல்லை. நம்ம ஒரு ஜும்மாவுக்கு போட்டாங்க, இந்த ஜிம்மாவுக்கு போகிற இடத்துல வெறும் தவீத ஆள்கள் மட்டும் வர்றதில்லை, மற்ற ஆள்கள்லாம் வர்றாங்க. இப்படி வந்து உட்காந்துருக்கிற இடத்துல நம்ம போய் பயன் பண்ண தொப்பி இல்லாமல் நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தொப்பி இல்லாமல் ஒழுங்காக பயானான்னு வந்துருக்கிறதுல 50% யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நீங்கள் சொல்கிற ஒன்றையுமே கேட்க மாட்டான், அன்னைக்கு ஒன்று மாட்டிக்கிட்டு போகணுமா மாட்டிக்கிட்டு போயிருக்கு. இது ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் உள்ளது, இதில் ஒன்றும் தப்பே கிடையாது. போட மாட்டோங்கிற அது என்ன தொப்பி ஹராங்கிற ஒளியில் நம்ம இருக்கிறோம். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தோற்றம் இப்படி இருந்துச்சு சொன்னால் அந்த செய்தி நம்ம பூரா போய் சேருமா இல்லையா. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே உள்ள ஒரு சூழ்நிலையில் நம்ம தயாரிச்சுக்கு போயிடுறோங்கிறது, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எப்படி ஆடைகள் அணிந்த உடல் தோற்றம் எப்படி இருக்கணும், அதே மாதிரி அதே நேரத்தில் எளிமையும் சேர்ந்துருக்கணும். பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டால், என்ன பயங்கரமான இதாக இருக்குது, 15,000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கி போட்டிருக்காங்க, இது வாங்கி போட்டிருக்காங்க, இப்படி பார்க்க வேண்டிய அளவுக்கு ஆடம்பரம் நமக்கு தேவையில்லை. அதில் வந்து உள்ளதிலே நமக்கு என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ, என்ன நம்மளால் வாங்க முடியுமோ அதை வாங்கி நம்மளை வந்து நல்ல அழகான தோற்றத்தில் உள்ளவங்களாக மாற்றிக்கிறதுக்கு இன்றைக்கு வழி இருக்குது எக்கச்சக்கமாக. அப்போ அதன் அந்த மாதிரி நம்மளை நாம் அலங்கரிச்சிக்கிறனா எளிமையும் அதோட வேணும். அது மாதிரி நாம் இருக்கக்கூடிய நிர்வாகங்களில் நீதியாளர்களாக நாம் இருக்கணும். ஒரு கிளை நிர்வாகத்துக்கு போயிட்டோம்னா நிறைய பஞ்சாயம் நடக்குது, என்ன அப்படின்னு கேட்டால், நான் கிளையில் தமிழ்நாடு தகுதியும் அந்த கிளையில் கொண்டு போய் புகார் கொடுத்தேன், புகார் வந்து கிளை நிர்வாகியாக இருக்கிறவனுக்கு சொந்தக்காரங்க இருக்கிற ஆளுக்கு எதிராக இருக்கிறதுனால அவங்க வந்து இதை ஒழுங்காக முறையாக விசாரிக்கலை, அதை பண்ணலாம் இதை பண்ணலன்னா இருக்குது. இந்த முறைகள் எல்லாம் ஒழிக்கப்படும். நீதின்னு வந்துருச்சுன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திருமறை குர்ஆன்ல உங்களுக்கு எதிராக, உங்கள் பெற்றோர்களுக்கு எதிராக, யாருக்கு எதிராக வந்தாலும் சரி நீதியில நீதியா இருக்கணும். நீதி வந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரி நீதியாக நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் இனி மக்கள் நம்மளை எப்படி நாட போறாங்கிறது இருக்கு. இப்பவே நம்ம இந்த கட்டத்திலே வந்து அநீதி செய்யறவங்களாக சொந்தக்காரனுக்கு ஒரு நீதி, தெரிஞ்சவனுக்கு ஒரு நீதி, தௌஹீத்வாதின்டா ஒரு நீதி, தௌஹீத்வாதி இல்லாதவனுக்கு ஒரு நீதி, இப்படி நம்மள்கிட்ட புகார் வந்துச்சுன்னா நடந்துகிட்டோம்னு சொன்னா மக்கள் நம்மை நாடுவது, நம்பி வருவது, இந்த கொள்கையை ஏத்துக்கிறது குறைஞ்சு போகும். அப்போ நீதி செலுத்தக்கூடிய கரெக்டாக இருக்கணும், எது நியாயம்னு பார்க்கணும். தௌஹீத்வாதிக்கு எதிராக இருந்தாலும் நியாயம் நியாயந்தான், நம்ம சொந்த பந்தங்களுக்கு எதிராக இருந்தாலும் நியாயம் நியாயந்தான். இப்போ நீதியாளர்களாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அது மாதிரி நாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய நேரத்தில் செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய முறை இருக்கணும். வழக்கமான நிர்வாகத்தில் ஏராளமான அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வந்துக்கிட்டு பணப்புழக்கங்கள் இருக்குது, அதில் எந்த அளவுக்கு கட்டுப்பாடோடு செலவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி செலவு செஞ்சு நம்ம இந்த பணியை, தாவா பணியை வந்து ஊதாரித்தனம் பண்ணிடாமல் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற பணம், அந்த பணத்தை சரியான முறையில் கட்டுப்பாட்டோடு செலவு செய்ய வேண்டும். அதே மாதிரி வந்து டைம், நேர மேலாண்மை, நேரம் எது கேட்டாலும் இப்போ என்ன வாரத்தில் ஒரு நாள் ஒதுக்குங்களேங்க, வாரத்தில் 1 மணி நேரம் ஒதுக்குங்களேன், அலம்துல்லா இன்னைக்கு ஒரு ஃபுல் டே செலவு பண்ணி நம்ம தர்பியாவுக்கு வந்திருக்கிறோம், இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். சில மக்கள்கிட்ட நம்ம கேட்டோம்னா இடையினால ஒரு மணி நேரம் ஒதுக்குங்கன்னு நேரம் இல்லை, ஏதாவது ஒரு வேலையை சொல்லி செஞ்சோம்னு சொன்னால் பிஸியாக இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலே உலகத்தில் இப்படி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ தான் கூப்பிட்ருப்போம், என்ன அப்படின்னா 7 மணிக்கு அங்கே தாவாவுக்கு போயிட்டு வந்துடலாம், இல்லை இன்றைக்கி முக்கியமான வேலை இருக்குது வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நீங்கள் ஃபேஸ்புக்கை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துக்குள்ளே தான் 35 லைக் கொடுத்துருப்பான். அப்போ பிரிச்சிருக்கிற வேலை வேறையாக இருக்குது. அப்போ நேரத்தை சரியாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முதன்மைத்துவம் கொடுக்கணும்ட்டு புரிந்து நாம் வந்து நம்முடைய செயலை செஞ்சோம்னு சொன்னால் எல்லாத்துக்கும் நம்மளிடத்துல வந்துக்கிட்டு நேரம் இருக்கு. அப்போ நேரத்தை திட்டமிட்டு ஒத்துக்கிறேன்னு வா, நான் நாளை டெல் தர சரி நாளை திட்டமிடுங்க, வாரத்தில் ஒரு நாள் லீவ் இருக்குது வாரத்தை திட்டமிடுங்க, மாதத்தை திட்டமிடுங்க, வருஷத்தை திட்டமிடுங்க, இப்படி வந்து நாம் ஒரு நம்ம திட்டம் போடக்கூடிய அந்த அடிப்படையில் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், திட்டம் போடுறது, அப்பாயின்மெண்ட் வாங்குறது, இதெல்லாம் ஏதோ பெரிய பெரிய ஆளுகளுக்கு உள்ள விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் செய்யணும், செஞ்சால் தான் நேரங்கள் முறையாக பயன்படுத்தப்படுங்க, அதனால் நேரத்தை சரியாக வந்து நம்ம புரிஞ்சுக்கிறேன்னு. அது மாதிரி வந்து கட்டுப்பாடு உள்ளவர்களாக நம்ம நடந்துக்கிறோம். நம்ம சொந்தமாக நம்மை பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து எல்லா அடிப்படையிலையும் நம்ம எப்படி மனுஷனுடைய நிலையே அப்படித்தான், தெரிஞ்ச ஒரு இடத்துல ஊரில்
இந்த பகுதிக்கெல்லாம் வந்துட்டு மர்க்கஸ் இருக்கு, நிறைய நம்ம சாதுவர்கள் இருப்பாங்க, ஒரு மாதிரியா நடந்துக்குருவான். வேற இதே விட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு போனோம்னா கொஞ்சம் திறந்து விட்ட மாதிரி ஒரு சிந்தனை வரும். ஒருத்தரும் இல்லை, யார் நம்மளை பாக்குறா அப்படின்னு. இதைத்தான் வந்து இது நிச்சயமா இருக்கு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் ஓகேல கேட்ட துவாவில் ஒரு கருத்து வச்சு கேட்டாங்க, என்ன அப்படின்னா, அங்கே எனக்கு இரு அச்சத்தை தந்துரு. வழக்கமாக சொந்த ஊரில் ஒழுங்காக இருப்பான், ஆளுக்கு பார்க்குறாங்கல்ல, சுற்றி உள்ளவங்க ஏதாவது நினச்சிக்கிருவாங்கல்ல, புதுசாக போகிற இடத்துல அல்லாஹ்வுடைய. அப்போ அந்த இடங்கள் எல்லாம் கட்டுப்பாடு ஒரு மனுஷன்ட்டு இருக்கணும். எல்லா நிலையிலையும் அவன்ட்ட அந்த கட்டுப்பாடு இருந்தால் தான். கட்டுப்பாடு என்ன, இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் என்ன கட்டுப்பாடு, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற பயம். எல்லா இடத்துலையும் தனியாக ஒரு மனுஷன் இருக்கும்போதும் கூட அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டு இருக்கக்கூடான் அப்படிங்கிற பயம் வந்துட்டு நம்மளை வளர்ந்துடணும். அது மாதிரி வந்து தாராள மனமுடையவர்களாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளில், நடவடிக்கைகளில் வந்து எல்லாத்துலேயும், அதாவது தாராளம் சொன்னால் வெறும் பொருளாதாரம் கொடுக்கறது மட்டும் இல்லை, தாராளம் சொன்னால் எல்லா மனிதனுக்கும் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன நம்ம விளங்க மாட்டேங்கிறோம், நம்ம ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறோம், திடீர்னு ஒருத்தர் வருவார், வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிறவங்க எப்படி ஆகுவாங்க, இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறோம், ஒரு அஞ்சு நாளைக்கு அஞ்சு வாரத்துக்கு கரெக்டாக பயானுக்கு வந்திருப்பார், ஆறாவது வாரத்தில் இருந்து அவர் என்ன செய்வார் அப்படின்னா, கொஞ்சம் ஏர்லியாக வந்து நம்ம சேர் தூக்கி போடுறதுல பங்கு வகிப்பார், அதெல்லாம் சேர்கள்லாம் எடுத்து போடுவார், எல்லாத்துலேயும் வருவார், அப்புறமா வந்து கொஞ்சம் இன்வால்வ் ஆவார், அதை எடுப்பார் இதை எடுப்பார் அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்னு கேட்டால், அவருக்கு வந்து நம்மளோட சேர்ந்து செயலாற்றணுங்கிறதுல ஆர்வம் வந்துருச்சு அப்படிங்கிறது அது பொருள். அப்போ அப்படி வரும்போது நம்ம என்ன நினைக்கக்கூடாது, என்ன இந்த அஞ்சு வாரமாக தான் பயானுக்கு வரணும், அதுக்கெல்லாம் நம்மளை செயல்பாடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த செயல்படுறது இந்த வேலை செய்கிறதெல்லாம் வந்துக்கிட்டு நம்மளுடைய ஏகபோக உரிமை மாதிரி ஆக்ட் பண்ணுறது இருக்குல்ல, இது வந்து ஒரு இருகின மனத்தினுடைய வெளிப்பாடு. நம்ம எப்படி அல்லாஹ் கூலி தருவான்னு இதுக்குள்ளே வந்தோமோ அது மாதிரி நம்மளை மாதிரி பணி செய்ய எல்லாருக்கும் உரிமை இருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம எல்லாரும் அந்த உரிமை உடையவர்கள். இந்த மனம் எல்லா பிளாட்ஃபார்முக்கும் பொருந்தும், குடும்பத்துக்கு பொருந்தும், இந்த மாதிரி தாராளமாக நடந்து எல்லாருக்கும் எல்லா உரிமை இருக்குங்கிறது எல்லா நிலையிலையும் பொருந்தும். அந்த மாதிரி நம்மளுடைய தாராள மனப்பக்குவம் வந்துக்கிட்டு வெளியே தெரியணும். அது மாதிரி வந்து இந்த நிர்வாகிகளாக இருக்கிறோம் வழக்கமாக எப்படி செயல் விடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போன உடனே இந்த ஆள் நிர்வாகியாக இருந்துட்டு போனார், இதுக்கு பிறகு இந்த நிர்வாகத்தை கவனிக்க ஒரு தலைவரே வரலைங்கிற அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடு இருக்குன்னு, அதுக்கு நீங்கள் நிறைய செஞ்சு அடுத்த கட்டத்து தலைவர்களை அடுத்த கட்டத்தில் நிர்வாகிக்க போகிறவங்களை நம்ம வெளிப்படையாக அடையாளம் காட்டிடணும். இன்னும் அடுத்தாப்புல நிர்வாகிக்கக்கூடிய தகுதிகளோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்குன்னு. இதுவே இப்போ இருக்கக்கூடிய நிர்வாக வேலைகளில் நிர்வாக அம்சங்களில் ஒரு பகுதி அப்படிங்கிறத அப்போ அடுத்த தலைமுறை நிர்வாகிகளை வந்துக்கிட்டு அடையாளப்படுத்துதல். அது மாதிரி வந்து இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது, நான் சொன்ன மாதிரி நிர்வாக திறமைகள் நமக்கு இருக்க வேண்டியதில்லை, ஆளுமை திறன், அதை பற்றிய சில சுருக்கங்கள். இனி என்ன அப்படின்னு கேட்டால், நாம் வந்து ஒரு நிர்வாகிங்கிற அடிப்படையில் நம்ம சக நிர்வாகிகளோட தொடர்பு கொள்கிறோம், நமக்கு மக்கள்கிட்ட தொடர்பு இருக்குது, இந்த தொடர்பு திறன் எப்படி உள்ளவங்களாக நாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின சில விவரங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ எப்படி நம்ம தனி மனித திறமைகளை பற்றி சொல்லும்போது, நம்மளை நாம் விளங்கி வச்சுருக்கணும், விமர்சனங்களுக்கெல்லாம் கட்டுப்படணும், நம்மளுடைய பலவீனங்கள் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கணும்னு சொன்னோமோ, அந்த மாதிரி அடுத்த ஆட்களை நம்ம கொஞ்சம் புரிஞ்சு வச்சுருக்கணும். இப்படி சொன்ன உடனே சில பேர் சொல்லுவாங்க, என் முன்னால் வந்து நின்று பேசுனா போதும்ல அந்த ஆளை எப்படின்னு சொல்லிடுவோம்லண்ணா, இன்ஃபர்மேஷன் ஃபிங்கர் டிப், இது ஒன்றும் பெரிய அற்புதம் ஆராய்ச்சி கராமத்தெல்லாம் ஒன்றும் இல்லை, யாரை பற்றி என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் என்ன நல்லா நீண்ட ஆழமாக தெரிஞ்ச வட்டாரத்தில் விசாரிச்சு என்ன வேறு சொல்ல போகிறாங்க, இப்படி விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஆளோட நெருங்கி பழகி தெரிஞ்சுக்கலாம், நம்மளா புரிஞ்சுக்கலாம், பார்த்த உடனே சொல்றேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் உலகத்தில் சாத்தியம் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் எல்லாரையும் புரிஞ்சுக்கிற முடியும், அது வந்து பெரிய அவுளியாக்கு மட்டுமே இருக்கிற சிறப்பு தன்மையெல்லாம் கிடையாது. அப்போ நம்ம எல்லாரும் அவுளியா தான், அவுளியாண்டா இது அவுளியாண்டு பிராமணி வச்சிருக்காங்களே, அது தகுதியில் இருக்கிற எல்லாரும் அவுளியா, நம்ம ஏன் அவுளியாவையெல்லாம் வழங்க போறது இல்லைன்னு சொன்னா, நம்மளாம் எல்லாம் அப்படிதான் நல்லா சொல்றான், நல்லாவுடைய நேசர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை, அவங்க யாரு அப்படின்னு கேட்டால் அல்லது நாமனும் காணும் எத்தக்கணையும் அவங்க இருப்பாங்க, அல்லாஹ் பயந்துக்குருவாங்க, இந்த ரெண்டு தினமும் நம்ம எல்லார்ட்டையும் இருக்கிறா நம்ம எல்லாரும் அவுளியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ம எல்லாரும் தருவா வச்சாலும் வச்சுருவாங்க அப்படின்னா. அப்போ அதனால வந்து இந்த தன்மைகள் வந்துக்கிட்டு நம்மளிடத்துல வந்து வரணும். அடுத்தால புரிஞ்சு கொள்ளக்கூடியது அப்போ ஏதோ ரொம்ப கஷ்டமான இதான விஷயங்கள்லாம் இல்லை, தெரிஞ்சு விரங்கி புரிஞ்சுக்கிறலாம், அப்படி புரிந்து வைத்திருக்க வேண்டும். இதில் போய் என்ன அப்படின்னு கேட்டால், அடுத்தால புரிஞ்சுக்கிறேன் புரிஞ்சுக்கிறோங்கிறது மாதிரி போய் ஒரு ஆளை துறவி துருவி ஆராய்ஞ்சிட்டு இருக்கக்கூடாது, நம்ம வேலையில் மேலோட்டமாக நிர்வாக தொடர்புகளுக்கு வியாபார தொடர்புகளுக்கு உங்களுக்கு அவரை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு விட்டுருங்க. உலகத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்துக்கிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு தெரியாமல் வச்சுருக்கிறதுனால தான் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்கிறோம், இதை நம்ம நல்லா விளங்கிக்கிறணும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி வச்சு கிறுக்கா போயிடுவான் மனுஷன். அதனால தான் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், கேட்குறதுல கூட இப்போ அறிவியல் என்ன சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட டெசிமலுக்கு மேலே உள்ளதும் கேட்காது, கீழே உள்ளதும் கேட்காது, ஒரு ஒரு நடுநிலையில் எல்லாம் வச்சுருக்கான். அந்த நடுநிலையில் நம்ம பேசுகிறதுனால தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ நாம் வாழ்கிற உலகத்தில் இதுக்கு மேலே உள்ள சத்தங்கள் இப்போ நிறையா போய்கிட்டு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, காற்றுல தானே வந்து அது தானே ஸ்பெக்ட்ரம்னு பேர் வச்சுருக்கான், அளவரிசை காற்றுல கலந்து தானே நம்ம மொபைலில் பேசுகிறதெல்லாம் போய்கிட்டு இருக்குது.
இப்ப நம்ம பேசையில இந்த பக்கம் உட்கார்ந்து ஒருத்தர் இந்தியாவில் இருக்கிற பொண்டாட்டிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு, காத்துல கலந்துதான் போய்கிட்டு இருக்கு இந்த செய்திகள்லாம். இதையெல்லாம் உட்காந்து நீ கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எத்தனையோ கேப்பியே, என்னென்னத்த கேப்பியே, செத்து போயிருவான் அவட மனுஷன். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலதை ஒளிச்சு வச்சிருக்கான், மறைத்து வச்சிருக்கான், நம்ம நன்மைக்கு வச்சிருக்கான், அதை தேவையில்லாம தெரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணக்கூடாது. அப்ப ஒரு மனுஷனை பத்தி தெரிஞ்சா உங்க தொடர்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு விட்ட வேண்டியது. அதை தாண்டி போட்டு விமர்சிச்சு தெரிஞ்சு அதை பிச்சு துருவிக்கிட்டு இருக்கிறதுல வந்து எந்த அர்த்தமும் இல்லை, அது நம்மளுடைய வாழ்க்கையை பாழாக்கிவிடும். அப்போ அது மாதிரி வந்து ஒரு இயக்கத்துக்கு, இந்த மாதிரி உள்ள ஒரு ஜமாத்துக்கு தாவா பணிகள் செய்வதற்கு வளங்களிலே சிறந்த வளம் நமக்கு என்ன வளம் தேவைன்னா மனித வளம், முக்கியமான வளம் அந்த வளம். அந்த வளத்தை வந்து யார் முறையாக பயன்படுத்தி கொண்டாங்களோ அவங்க உலகத்தில் எல்லாத்தையும் அடைஞ்சிடுறாங்க. அந்த வளத்தை யார் ஒழுங்காக பயன்படுத்துறதுலேயே அவங்களால எதையும் அடைய முடியறதில்லை. அதான் உலகத்திலேயே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா வளத்துக்கு பஞ்சமே இல்லாத ஒரு நாடு, காடு இருக்கு, எல்லா வகையான அனிமலும் விலங்குகளும் அங்கே தான் இருக்கு, யானை இருக்கு, யானை தந்தம் இருக்கு, மண்ணள்ளி சளிச்சாலும் தங்கமாக வரும். போட்ஸ்வானா மாதிரி நாட்டில் தான் உலகத்தில் நிறையா வைரம் வெட்டி எடுக்கிறாங்க. சவுத் அமெரிக்காவுக்கு, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மேலே இருக்குது. இப்படி வந்து எல்லா வளங்களும் நிறைஞ்சு கிடக்கு, ஆனால் வறுமையும் அங்கே தான் இருக்குது. இவ்வளோ வளம் நிறைஞ்சு கிடக்கிறதுனால ஒன்றும் இல்லை. ஜப்பானில் போய் பாருங்கள், அங்கே தான் எல்லா சுனாமியும் வரும், அங்கே தான் புயல் வரும், அங்கே தான் பூகம்பம் வந்து அடிக்கடி எல்லாம் கீழே விழும். ஆனால் உலகத்தில் எங்கே பூகம்பம் நடந்தாலும் அவன் தான் முதல்ல காசு கொடுப்பான். அது ஒரு மாடல் நாடாக சொல்லப்படும். என்ன இங்கே ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்டா, ஒரு நாட்டில் இவ்வளோ வளமும் நிறைஞ்சு கிடந்தாலும் மனித வளம் முறையாக பயன்படுத்த பயிற்றுவிக்கப்பட்டு பயன்படுத்தப்படலை, இன்னொரு பக்கத்தில் அதை பயிற்றுவித்து பயன்படுத்திக்கிட்டாங்க. இதுதான் அவனுடைய வித்தியாசம் ஒழிய இதனால அவங்க வந்து சரியான முறையில் இதை கொண்டு சென்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், மனித வளங்களை திரட்டணும். மனித வளம் நம்ம திரட்ட, இதுதான் நம்மளுடைய இயக்க பணியில் முக்கியமான பணி. இது நம்ம நல்லா தெளிவாக விளங்கிக்கணும். நம்ம இயக்க பணியில் முக்கிய பணி என்ன, ஆளுக்களை விரட்டுறது இல்லை, ஆளுக்களை விரட்டுறது இல்லை, எல்லாரையும் நமக்கு சாதகமான ஆளுக்களாக மாற்றுறது இருக்குல்ல. ஏண்டா பொருள், ஒரு இயக்கப்பணி நடக்க பொருளாதாரம் வேணும், தேவை, முக்கியமான தேவை. அதை செய்வதற்கு ஆட்கள் வேணும். ஆள் மனிதன் வந்தாண்டா ரெண்டு வந்துடும்ல, மனிதன் வந்தால் இது ரெண்டு வந்து இந்த வளமே. இப்போ இதை என்ன இப்படி திரட்டுவோம், நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நிர்வாகிகளாக போய் பார்க்க போகும்போது நம்முடைய கொள்கை எடுத்து சொல்லி நம்மளோட இணைக்கணும் ஆட்களை. அது மாதிரி வந்து நம்ம பயானுக்கு திடீர்னு கேள்விப்பட்டு யாராவது வருவார், இந்த இங்கே வாராந்திர அமர்வு நடத்துகிறோம், அம்மா நீங்கள் உங்கள் கிளைகள்லாம் நடத்துவீங்க, நடத்தும் போது பயான் நடத்துகிறாங்கன்னு கேள்விப்பட்டு ஒருத்தர் வருவார், வந்து அங்கே உட்காந்துருப்பார். உட்காந்துருந்துட்டு அவர் பாட்டுக்கு பயன் முடிஞ்சோடனே சுபானாக்கெல்லாம் வேந்திக்க துவா வரணும்னா விறுவிறுனு எந்திரிச்சு போயிடுவார். இது இப்படி இருக்கிறது, இது இது இந்த நம்ம பயானை எதுக்கு வைக்கிறோம், பயான் வைக்கிறதுடைய நோக்கம் என்ன? ஆளுக்கள் வருவாங்க, அவங்கள இந்த கொள்கையின்பால் சார்புள்ளவங்களாக வென்றெடுக்கணுங்கிறது தான் பயான் வைக்கிறவங்களே நோக்கமே, அதுதான் நோக்கம். அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஆளுக்கள் சில பேர் இருப்பாங்க. அதனால தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த பயானுக்கு போனால் வந்து உண்மைகள் விளங்கி இதன்பால் வந்துவிடும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ நிறைய இந்த இயக்கம் நடத்துகிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, என்ன குறிப்பிட்ட என்ன சொல்கிறான், தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நடத்துகிற பயானுக்கு மட்டும் போயிடக்கூடாது, ஆன்லைன் பிஜே இணையதளம் பார்க்கக்கூடாது, TNTJ.net சைட்டுக்கு பார்க்கக்கூடாது, உலகத்தில் எவ்வளவோ சைட் இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்குறதுல அவங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சத்தியம்லாம் வாங்குறாங்க. இப்போ சில இயக்கம்லாம் ஆரம்பித்து இங்கே இங்கே மட்டும் போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டால், இங்கே பேசப்படுறது எல்லாம் உண்மை, இங்கே பேசப்படுறது எல்லாம் சத்தியம், சுயநலமில்லாத பேச்சு, எங்கள் காலில் விழுங்க, எங்கள் சேர்க்குக்கு முடிவு செய்யுங்கிற பேச்சே இல்லை, எங்களை கேள்வி கேட்கலாங்கிற பேச்சு. அதனால் வந்துட்டாங்கன்னு சொன்னால் இதன்பால் கவரப்பட்டு 100% வந்துடுவாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் யார் இதெல்லாம் செய்கிறது, யார் தவ்ஹீத் வடதாரிகள், வேற சுன்னத்து ஜமாத்தில் உரிய தரிக்காவிலாம் செய்யலை, எங்கே செய்கிறாங்க, நாங்களும் தவ்ஹீதுன்னு சொல்கிறாள் தான் தவ்ஹீத் ஜமாத்தினுடைய இணையதளங்கள் பார்க்கக்கூடாது, பயானுக்கு போகக்கூடாதுலாம் சத்தியம் வாங்குறதுலாம் அங்கே தான் இருக்குது. அப்போ இந்த காரியமெல்லாம் ஏன் நடக்குன்னு அவங்களுக்கு தெரியுது, போனால் அங்கே உள்ள முழு ஆளாக மாறி போயிடுவான், உண்மை சத்தியம் விளங்கி போயிருங்கிறது விளங்குது. அப்போ அதனால் வந்து நம்ம இங்கே வரக்கூடியவங்களை சார்ந்துட்டாங்களா உட்காந்துட்டாங்களா, எந்திரிச்சு போகிறதுக்கு முன்னால் நிர்வாகிகள் போய் அவங்கள்ட்ட கொஞ்சம் ஆதரவாக பேசி எந்த ஊர் என்னென்னு விசாரித்து உங்கள் நம்பர் என்ன, இந்த நம்பரை வச்சுக்கிறீங்க, என் தேவைண்டா கால் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு அன்னோனியம் ஆகிட்டோம்னா நீ இனிமேல் ரெகுலர் கம்பர் ஆயிடுவார். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நான் நாண்டா ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் இங்கே வேலை செய்யக்கூடியவராகவும் மாறி போயிடுவார். இப்படி மாத்திர இது இதுதான் பலம். இந்த வளத்தை வென்றெடுக்கக்கூடிய திறமைசாலிகளாக நாம் இருக்கிறவரை இந்த பிரச்சாரத்தை அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு வந்து போயிட்டு இருக்கலாம். இது இந்த திறமை இருந்துச்சுன்னு வச்சுக்கிறேங்க, நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கிட்டேன் அப்பனை அறிவிக்கிட்டேன், நம்மளுக்கு ஒரு கவலையும் இல்லை. இந்த திறமை நம்மள்ட்ட இல்லைன்னு வச்சுக்கிறேங்க, நம்ம சின்ன சின்ன எறும்பையெல்லாம் பார்த்து பயப்படணும், பிஜேபி அலுவலகத்தில் உள்ள இரும்புலாம் பயத்துக்குரியது. இந்த திறமை நம்மள்ட்ட திறமை இருந்துச்சுன்னா எந்த பயம் இல்லை. இந்த வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க, அல்ல எல்லாத்தையும் இலகுவாக்கி தந்துடுவாங்க. இதுதான் நம்மளுடைய வேலைகளிலே ஒரு அடிப்படையான வேலை. அப்போ மனித வளங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை ஒவ்வொருத்தன் அவர் இதுக்கு முன்னால் எதாவது இருந்திருப்போம், இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், சுன்னத் ஜமாத்தாக இருக்கட்டும்,
சலவு கொள்கையில் உள்ளவராக இருக்கட்டும், யாராவும் இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அவரை தெளிவடைய வச்சு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருவர்கிட்டையும் இருக்குங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி குழுப்பணி, டீம் ஒர்க் பெரிய பிரச்சனைக்குள்ள வேற. இப்போ டீமாக சேர்ந்து பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஒரு ஆளாக என்ன இப்படியே கேட்பாங்க, நாங்க இந்த வேலையில நம்மளை மட்டும் விட்டுருங்க. மசூரா நடந்துகிட்டு இருக்கேன், அந்த மசூரால ஒருத்தர் சொல்லுவார், இந்த வேலையில நம்மளை மட்டும் விட்டுருங்க, நம்மளோட யாரையும் சேர்த்து விடாதியே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், ரெண்டாவது ஆளை சேர்த்து விட்டீங்கன்னா சண்டை வந்துடும் அர்த்தம். எனக்கு குழுவாகலாம் வேலை செய்ய தெரியாது. சில நேரங்களில் வந்து நல்ல திறமசாலிகள் நல்ல டீம் ஆட்களாக இருக்க மாட்டாங்க. இந்த இந்தியாவில் கூட சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் விளையாண்டார்ல, ரிட்டையர் ஆகிட்டார். இப்போ முடிஞ்சு 25 வருஷம் விளையாண்டு 40 வயசில் ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆகி இப்போ அவர் விளையாண்டுருக்கையில் அவருக்கு ஒரு ரெக்கார்டு இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால், அவர் எந்தெந்த மேட்ச்லாம் 100 அடிக்கிறார் அதெல்லாம் இந்தியா தோற்று போகும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், தனிப்பட்ட முறையில் திறமசாலி, டீம் பிளேயர் இல்லை, குழுப்பணியாளர் இல்லை. அப்போ தனிப்பட்ட முறையில் நீங்கள் எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தாலும் சரி, குழு உணர்வு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க திறமையினால் இந்த ஜமாத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நல்லா நம்ம விளங்கிக்கிறணும். இதை புரிந்து கொண்டால்தான் இது என்ன, இதை எப்படி நம்ம விளங்கிக்கிறது, புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நம்மள்கிட்ட வந்து குழு வெறி இருக்கு, குழு உணர்வு இல்லை. குழு வெறிக்கும் உணர்வுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால், யாராவது ஒருத்தன் பேசிட்டான்னு வச்சுக்கிறேன், நீங்கள் தவி ஜமா தெரியாதா அதை அடிக்க போயிடுவான். இந்த குழு வெறியில தான் இந்த ஃபேஸ்புக்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து சண்டை பிடிச்சி கிடக்கிறாங்க, எல்லாம் குழு வெறி. அவனை போய் தனிப்பட்ட முறையில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டால், அவன் பதில் மாட்டான். அப்போ அந்த உணர்வு என்ன, உணர்வு எப்போ வருங்க அப்படின்னு கேட்டால், ஒரு நம்ம எல்லாரும் டீமாக சேர்ந்து வேலை பார்க்குறோம், இந்த வேலையில் ஒரு ஆள் முன்னப்பின்ன இருந்தாலும் இதை அனுசரிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு பொறுமையாக இருந்து இந்த வேலைகளை செய்வோங்கிற எண்ணம் இருக்குல்ல, இது வந்து ஒரு குழு உணர்வு, இந்த இது நல்ல உணர்வு. குழு வெறி அப்படிங்கிறது டேஞ்சரானது, அந்த வெறி எப்பவுமே இருக்கக்கூடாது. அது நம்மளை திட்டுறான்னு சொன்னால் ஏன் திட்டுறான், விளங்காமல் திட்டுவான், புரியாமல் பேசுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி தான் சொல்கிறான், இந்த மாதிரி விளங்காத புரியாத மக்கள் நிறையா இருக்கிறாங்க. காஃபிர்களே பார்த்து அல்லாஹ் அப்படி தானே சொல்கிறான், இப்படி வணங்குறாங்க. வலாக்கின் அக்சரும் லாய் ஆலமும், நிறைய பேருக்கு தெரியலை, விளங்கலை, புரியலை, நிறைய பேர் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லி நிறைய பேருடைய நிலைமையை உலகத்தில் அல்லாஹ் விளங்காத ஆளுக்கு, புரியாத ஆளுக்கு, அறியாத ஆளுக்குன்னு சொல்கிறான். அப்படி அவன் என்னமோ அவன் அறியாமையை வச்சு திட்டிக்கிட்டு இருக்கிறான்ட்டு அவனை விளக்கம் கொடுத்து சரி பண்ணி எடுக்க போகணுமே ஒழிய, வெறி பிடித்ததனம் இந்த குழு வெறிக்க வந்துடக்கூடாது. குழு உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ அந்த உணர்வு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், யாராவது எதிர்த்து பேசிட்டாங்கன்னா அவனையும் நம்ம டீமில் சேர்க்கணுங்கிற எண்ணம் வந்துடணும். அது மாதிரி நம்ம ஒரு டீமாக பணி செய்ய போகும்போது திரும்பி வரும்போது 3 டீமாக வரக்கூடாது. நீ எல்லாம் போங்க, மாநாடு நடத்துறதுக்குன்னு ஒரு குழு போட்டாச்சு அப்படின்னு சொல்லி, சரி மாநாடு முடிஞ்சிருச்சு, மாநாட்டில் நடந்த நன்மை தீமைகளையெல்லாம் பேசுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டவுடனே, மாநாடு நடந்துச்சு, பேச்சு இவர் பேசினார், பேச்சாளர் இவர், இது அதெல்லாம் இருக்காது தெரியுமா அவங்களுக்கு. மாநாடு நடக்கிறதுக்கு இவர் என்ன செஞ்சாருன்னு இந்த குழுவே தனியாக சண்டை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, 3 குழுவாக கடைசியில் முடிஞ்ச உடனே. அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அனுசரித்து போக தெரியல. அப்போ குழு உணர்வோட குழுவாக சேர்ந்து நம்ம பணியாட்ட தெரிஞ்சிருக்கணும். ஒரு குழுவில் பொறுத்து போகணும், அனுசரித்து போகணுங்கிற எண்ணம் உணர்வுகள் நமக்கு வர வேண்டும். இது ஒரு நம்ம மனதில் வைக்க வேண்டியது. அது மாதிரி வந்து ஒரு ஆள் வந்து ஒரு நிர்வாகியாக இருக்கிறாரு, நிர்வாகியாக இருக்கிறவருக்கு அவர் நிர்வாகத்துக்கு கீழே வந்து பல மாதிரி உள்ள மனிதர்கள் இருப்பாங்க. அதில் இன்ஜினியர் இருப்பார், அதில் டாக்டரோடு இருப்பார், அதில் நல்லா படித்த அறிஞர்கள்லாம் இருப்பாங்க, இவர் நிர்வாகியாக இருப்பார். அப்போ இவருக்கு இவங்களெல்லாம் வச்சு வேலை வாங்கணுமே, அந்த கட்டளை இருக்கிற திறமை வேணும். அப்போ இவர் கல்வி தகுதியில், காசில், மற்ற எல்லா விஷயத்துலையும் நம்மளை விட மேலே இருக்கிறாங்களே, இவங்கள்ட்ட போய் வேலை சொல்லி நம்ம எப்படி வேலை வாங்குறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதான் வாங்க தெரிஞ்சிருக்கணும், அந்த திறமை இருக்கணும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆளுக்கு தகுந்த டெக்னிக்கை பயன்படுத்துவாங்க. ஒரே ஃப்ளாட்டான தலைவர் இப்பெல்லாம் கிடையாது. ஆளுக்கு ஒருத்தர் உத்தரவு போடுறது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன விளங்கிக்கிறது, சுண்டி கூப்பிடுறது, ஆ பாய் இப்படி, ஒரு ஒருத்தருக்கு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் கட்டாயமாக பாயின்னு உங்களை விட 2 வயசு கீழே உள்ள ஆளை கூப்பிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அவர் மைண்ட் பண்ண மாட்டார். உங்களை விட வயசில் 15 வயசுக்கு மூத்தவராக இருக்கிறாரு, உங்களை விட நிறைய அறிவுள்ளவராக அவர் இருக்கிறார், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுது, உங்களை விட அனுபவசாலியாக இருக்கிறாரு, உங்களை விட முன்னாலும் ஜமாத்துக்கும் வந்திருக்கிறாரு, இப்போ ஒரு பொறுப்பில் இல்லை அப்படின்னு நீ எப்படி வேலை சொல்லுவிய, சொல்லணும் வேலை சொல்லணும், எப்படி சொல்லுவீங்க? அது அவருக்குன்னு ஒரு முறை இருக்கும், கூப்பிட்டு கொஞ்சம் இது பண்ண முடியுமா, என்கிட்ட நல்லா இருக்குமே இப்படின்னு பேசுனீங்க அப்படின்னு பண்ணி தந்துடுறீங்களா, எப்படி செய்யலாம்னு நினைக்கிறீங்க, இப்படின்ட்டு ஆரம்பித்து அப்படி மெல்ல போனீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு அடங்காத மாட்டையும் இந்த ஜல்லிக்கட்டுன்னு மாட்டை திறந்து விடுவாங்க. அதில் திறந்து விடுறதுக்கு முன்னாலே வாடி வாசல் ஒன்று வச்சு அதில் அடைச்சி இப்படி இப்படி ஆட்டி எல்லாம் பண்ணி இது பண்ணி விடும் போதே அப்படி தான் விடுவான். போகையில் ஒரு 200 ரூபாய் தள்ளி போட்டு போகிற மாதிரி போய் தள்ளி போட்டு தான் போகும். அது அதே மாடு அவன் வீட்டில் கட்டியிருக்கான், தென்னை மரத்தில் கட்டி வச்சுருப்பான். நீங்கள் போய் இப்படி லேசாக தடவி இப்படி பண்ணி
இப்படி பண்ணி இப்படி பிட்டை நெருங்கி போறீங்க, கும்பை அதான் கொண்டு வந்து தரும் பிடிக்க சொல்லி, கும்பை தன்னால் இப்படி இப்படி காட்டி தரும் பிடிக்க சொல்லி, அதுக்கு போகிற அந்த டெக்னிக் தெரிஞ்சிருக்கேன்னு கொம்பு வரையும் போகிறது. அந்த மாதிரி வந்து எவ்வளவு கடுமையான எவ்வளவு திறமையான ஆட்களாக இருந்தாலும் நமக்கு கீழே இருந்தார்கள் என்று சொன்னால் அவங்கள புரிஞ்சு, அதுதான் தொடர்பு திறனில் முக்கியமான அம்சம். என்ன சொன்னோம், என்ன சொன்னோம், மற்றவர்களை புரிந்து வைத்திருக்கணும். இவருக்கு என்ன விருப்பம் என்ன விருப்பம் இல்லைங்கிறது விளங்கி வச்சிருக்கணும். இதை ஒருத்தன் விளங்கி இருந்தாருனா தான் குடும்ப வாழ்க்கையோட ஒழுங்காக இருக்கும். மனைவி கணவன் இப்படிங்கிற லெவலில் கூட இவர் மனைவிக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இப்படிங்கிறத விளங்கினாட்டா தான் அந்த வாழ்க்கையே ஒழுங்காக போகும், இல்லைன்னா அது நாசமாக போயிடும். அப்போ இது வந்து எல்லா இடத்துலையும் பொருத்தமான ஒரு விஷயம். அப்போ கட்டளையிடுற ஆர்டர் போடுற திறமை அப்படிங்க, இது இங்கே மட்டும் இல்லை. நீங்கள் திடீர்னு ஒரு ஆஃபீஸுக்கு போவீங்க, போன உடனே உங்கள் கல்வி தகுதி அனுபவத்தையெல்லாம் பார்த்து ஒரு டிவிஷனுக்கு மேனேஜராக போட்டுருவான். அங்கே போய் பார்த்தேன்னா அந்த டிவிஷனில் ஏறத்தாழ 25 வருஷம் இருக்கிற ஆள் ஒரு ஆள் இருக்கும் அங்கே இருப்பார். அப்போ அவரை பார்த்தியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவர் அந்த கம்பெனியுடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் ஃபிங்கர் டிப்பில் வச்சிருப்பார். உங்களுக்கு கீழே இப்போ அவர் ரிப்போர்ட் பண்ணுறாரு வேலை வாங்கினு, எப்படி வேலை வாங்குவியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், முதல்ல வந்துக்கிட்டு 2 லாரி ஐஸ் வாங்கி தலையில் தூக்கி வச்சிடணும். முதல்ல என்ன அப்படின்னாட்டா, வந்த அன்னைக்கிலே இருந்து அவர் உங்களுக்கு எல்லாம் செய்யணும், ருக்கு செய்யணும், சுஜி செய்யணும்னா நீ எதிர்பார்க்கக்கூடாது. இப்படி தான் எதிர்பார்ப்பு போனோம்னா மேனேஜர் சில இந்த இப்போ இப்போ உள்ள காலத்துலலாம் என்ன ட்ரெண்டு அப்படின்னாட்டா, இந்த எம்பிஏன்னு ஒரு புது கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்களா, இது நேராக படித்து முடிச்சோடனே எங்கேயாவது ட்ரெயினிங் மேனேஜர்னு போட்டுறான். அவனுக்கு அந்த கம்பெனியுடைய வரலாறும் தெரியாது, ஹிஸ்ட்ரியும் தெரியாது, அந்த கம்பெனியுடைய புவியலும் தெரியாது, எங்கெங்கே ஆஃபீஸ் இருக்குன்னு தெரியாது. போய் அங்கே போய் உட்காந்துருவான். உட்காந்தோன்னா உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி மேனேஜர் மாதிரி இப்படி காட்டி இப்படி இப்படி கூப்பிடுறது ஒன்றும் விளங்காது. முதல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன், யார் அவர், அவருடைய பின்னணி என்ன, அவருடைய திறமை என்ன, அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறலாம், இப்படி நீ யோசிச்சவன் உருப்படுவான். இல்லாத வந்து ஒன்றுமே அங்கே சாதிக்க முடியாதுங்கிற. அப்போ இது உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் கூட பயன்படும். இந்த ஒரு பக்குவம் நம்ம தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அப்போ நமக்கு கீழே என்ன திறமை எப்படி உள்ளவங்க எவ்வளவு மூத்தவங்க எவ்வளவு அனுபவசாலிகள் இருந்தாலும் அவங்களையும் மனநோகாமல் மகிழ்ச்சியாக வேலை வாங்கக்கூடிய அந்த திறன் அந்த ஆற்றல் நம்மிடத்தில் வந்துக்கிட்டு இருக்கணும். அது மாதிரி வந்து வேலைகளை வந்து கரெக்டாக பிரித்து கொடுக்கணும், தெரிஞ்சிருக்கணும். சில தலைவர்களை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எப்போ ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டாங்க, சில பேர் வேணும்டே எடுக்க மாட்டாங்க, ஏன்டா பிஸி காட்டுறதுக்கா எடுக்க மாட்டோம் ஏன் அப்படின்னு கேட்டால் 5 தடவை எடுத்தால் தான் பிடிக்கலாம் பிஸி அப்படின்ட்டு. இப்படி இல்லை, உண்மையிலே சில பேருக்கு வேலை இருக்கும் எடுக்க மாட்டாங்க, ஏன்டா சிரிக்கிறத பார்த்தா எல்லாரும் அனுபவப்பட்டுருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ அதனால் யாரையாவது நினச்சிக்கிட்டு நீங்கள் சிரிப்பி சொல்லும்போது தர்பியாக்கல்ல உள்ள பஞ்சாயத்து என்ன அப்படின்னு கேட்டால் இப்படி நிறையா விஷயங்களை சொல்கிறோமா, திடீர்னு யாராவது ஒருத்தர் நாளைக்கு ஃபோன் போட்டு சொல்லுவாங்க அவர் பேசுகிறது கூட என்னத்தேன். ஏண்டா நம்ம ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி உள்ள தர்பியாக்கல்ல உண்மையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை தான் அட்ரஸ் பண்ணுறோம். உண்மையில் எது இருக்கோ அதை கேட்டுதான் இந்த மாதிரி நீங்கள் இந்த தலைப்பில் பேசணும் என்னென்ன பேசணும்னு கேட்போம். அப்போ கொடுக்குறவங்க சொல்லுவாங்க இப்படி இப்படிலாம் சில பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி அதைத்தான் பேசுவோம். அப்போ அதை பேசுனா எதுக்கு பேசுகிறோம்னு சொன்னால், என்னை பார்த்து பேசினாருன்னு சொல்லி மோத்த தூக்கி வச்சுக்கிட்டு மூளையில் உட்காந்துருக்கிறதுக்கு, என்னை பார்த்து பேசினாருன்னு சொன்னால் அப்போ இதெல்லாம் என்கிட்ட உள்ள குறை சரிவணிக்கிறதுக்குன்னு விளங்கிட்டா பிரச்சனை இல்லை. இல்லை சரிவணிக்கிற உன்னக்குள்ள பார்த்து பேசுகிறதா இருந்தால் அதெல்லாம் சரிவணிக்கிற விஷயம். அப்படி பிஸியாக இருப்பாங்க இதாக இருப்பாங்கன்ட்டு இருப்பாங்க. இன்னொரு தலைவரை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவர் எப்போவுமே இப்படி கூலாக படுத்து கிடப்பார். என்னங்க விஷயம் அப்படின்னு சொல்லி இவர் முதல் ஆள் என்ன சொல்லுவார், எனக்கு கீழே 5-6 நிர்வாகிகள் இருக்காங்க, 7 நிர்வாகிகள் இருக்காங்க, கிளை நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க, ஒருத்தனும் ஒரு மண்ணுக்கு லாயக்கு இல்லை, எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியது இருக்கு இப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னால், உலங்கு அவருக்கு பிரித்து கொடுக்க தெரியல, சரியான ஆட்களை பார்த்து சரியாக வேலைகளை கொடுக்க தெரியல. இன்னொரு ஆள் இருப்பார் என்ன அப்படின்னு கேட்டால், என்னங்க அந்த உணர்வு போடுறப்பர் போடுறது என்னாச்சு அப்படின்னு கேட்டால், அதை பற்றி சித்திக்கிட்டு தான் கேட்கணும். சும்மா சொல்கிறேன், ஜேடியை சொல்கிறோம்னு நினச்சிக்கிறேன், எத்தனை சொல்ல முடியும், ஒரு உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ வந்து சித்திக்கிட்ட கேட்கணும், எங்க அந்த அங்கே வாராந்திர அமர்வு நடக்குமா, அது யார்கிட்ட கேட்கணும், அது ஜமால்கிட்ட தான் கேட்கணும் இப்படின்ட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ இவருக்கு ஒன்றுமே தெரியாது, இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னைக்கு தான் உனக்கு பொறுப்பு இது, உனக்கு பொறுப்பு இது, உனக்கு பொறுப்பு இது அப்படின்னு கொடுத்தாலும் அதோட அவர் வேலை முடிஞ்சு வச்சு. இது ரெண்டுமே டேஞ்சரானது, பிரித்து கொடுக்கணும். பிரித்து கொடுத்துட்டு அந்த தலைவர் ஃபாலோஅப்பில் இருக்கணும், தந்தா என்ன ஆச்சு கொடுத்துட்டீங்களா, எந்த அளவுக்கு ஃபாலோஅப்பில் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இவர்கிட்ட கேள்வி கேட்பாங்கல்ல, அது ஒன்று டிஸ்ட்ரிபியூஷன் பதில் இவர் சொல்லணும், என்ன என்ன இருக்குது, இவ்வளவு வந்திருக்கு, இவ்வளோ வரலை அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு வச்சிருக்கிற அளவுக்கு ஃபாலோஅப்பில் இருக்கணும். அதை பொறுப்பு கொடுத்தாச்சு, ரெஸ்பான்சிபிலிட்டி ஒப்படைச்சாச்சு, அவருக்கு செய்ய முடியாத அளவுக்குள்ள தடங்களில் கூட இருக்கலாம், அப்படி இருந்தால் என்ன செய்யணும், செய்ய வைக்கிறதுக்கான வேலைகளை இவர் இலவு பண்ணி கொடுக்கணும். டைப் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை கொடுத்துருவாரு, இந்த டிக்டேட் பண்ணிட்டு இருந்துருவார். அவர் போய் சும்மாவே இருப்பார், 5 நாள் கழிச்சு என்ன முடிஞ்சா அப்படின்னு கேட்டால், இல்லை முடியலை என்ற லேப்டாப் இல்லை தானே மேட்ரு, தான் நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு லேப்டாப்பை கொடுங்க அடிச்சு இதுதானே விஷயம், அதை கூட யோசிக்காமல் இருப்பார், அப்படி தான் இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்து வேலை முடிக்கணும், வேலை முடிஞ்சிருச்சாங்கிற அந்த நிலையை வந்துக்கிட்டு நாம் பார்க்கணும். அப்போ அதனால் வேலைகளை பிரித்து கொடுக்கணும், பகிர்ந்தளிக்கணும், பகிர்ந்தளித்ததை வந்து ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த வேலைகள் முடிஞ்சிருச்சான்னு பார்க்கணும், கண்காணிக்கணும்.
அது மாதிரி வந்து ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த நிர்வாகம் சம்பந்தமான இந்த கரண்ட் அஃபேர் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் இருக்கணும், தகவல்கள் தெரிஞ்சிருக்கணும், எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். உலகத்தை பற்றி, ஜமாத்தை பற்றி, திடீர்னு இந்த நம்மள்ட்ட வந்து இணையதளங்கள்லாம் இருக்குது, என்னென்ன நடக்குது, என்னென்ன ஜமாத் தலைமை கழகத்தினுடைய அறிவிப்பு என்ன, இதெல்லாம் இணையதளங்களில் வெளியே வருது. ஒரு நிர்வாகியாக இருக்கிறாள் 20 நாளைக்கு வந்து அந்த இணையதளத்தை போய் பார்க்காம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன செய்ய முடியும்? தகவலை கூட தப்பாக விளங்குறவங்களாம் இருக்கிறாங்க. எப்படி அப்படின்றட்டா, இப்போ நம்ம இங்கே துபாயை ஒரு உதாரணத்துக்கு வச்சு பேசுவோம். துபாய் ஒரு நிர்வாகம் இருக்குது. இது வந்து இந்த நிர்வாக செட்டப்பில் வந்து இன்ஃபர்மேஷன் பாசிங்கில் வந்து ஹையராக்கி சிஸ்டம், மேலே இருந்து கீழே உள்ள ஒரு நிர்வாக முறை. அப்போ இந்த முறையில் மண்டல நிர்வாகம் இருக்குது. மண்டல நிர்வாகத்துக்கு கீழே நீ எப்படியே கோடு போட்டு போட்டிங்கன்னா, தேரா கிளை, சோனாப்பூர் கிளை, அல்கோஸ் கிளை, ஓரலன்ஸ் கிளை, சத்வா கிளை, பாரதுபாய், இப்படி நிறையா கிளைகள் இருக்குது. இப்போ ஒரு பாரதுபாயில் ஏதோ ஒரு விஷயத்த, ஒரு பிரச்சனை, இல்லை ஒரு ஏதோ ஒரு டிசைன் எடுக்க வேண்டியதில் மண்டல நிர்வாகம் இன்வால்வ்டு. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து அல்கோஸ் கிளையில் உள்ள ஒருத்தர், சத்துவா கிளையில் எப்படி ஆமாம் நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி மண்டல நிர்வாகத்தில் கேட்கக்கூடாது. அவருக்கு தேவையே இல்லாத விஷயம். இவராக முன் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷனை எடுத்து ஒரு தகவலுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நன்மை. ஒரு கிளையில் உள்ளவருக்கு இந்த மண்டலத்தில் உள்ள எல்லாமே தெரிஞ்சிருக்கிற அவசியம்லாம் இல்லை. இன்ஃபர்மேஷனில் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத விட அவர் விரும்புனா தெரிஞ்சுக்கலாம். இதை எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் மண்டல நிர்வாகிகள் தான் அவங்க கடமையாக சொல்லணுமாட்டா அவசியம் இல்லை. அப்படி இல்லை, அது அந்த கிளை மேட்ரு மண்டலத்தோட தொடர்பு உள்ளது, அதை அவங்க டீல் பண்ணிக்கிடுவாங்க. அவ்வளோதான், அவங்க மேட்ரு முடிஞ்சு. உங்களுக்கு உங்கள் ஜோனில் உள்ள மேட்ரு இல்லை, உங்கள் விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். உங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷனாக அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நல்லது. தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் போய் அதுக்காண்டி யாரையும் பிளேம் பண்ண வேண்டியது, அங்கே அது நடந்திருக்கு எனக்கு தெரியல, இங்கே இது நடந்திருக்கு எனக்கு தெரியல இப்படின்னு சொல்லிட்டு யாரையும் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அப்போ இது வந்து நம்ம வந்து எல்லா ஜமாத்து சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சக காலத்தில் உலகத்தில் நடக்கிற விஷயங்களை ஏதோ ஓரளவுக்கு செய்திகளை பார்த்து கேட்டு படித்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது மாதிரி நம்ம மண்டலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிறதுலையும் நம்மளுக்கு ஒரு லிமிட் இருக்குது. எல்லாத்தையும் இத்தனை கிளை இருக்குது, இத்தனை இது இருக்குது, எல்லாத்தையும் மண்டல நிர்வாகியில் ஃபோன் பண்ணி சொல்லணும்னா எத்தனை பேருக்கு சொல்லுவாங்க, எப்படி அந்த தகவலாம் சேர்க்க முடியும்? அப்போ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா தப்பு இல்லை. யார்ட்டா ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அப்படி பிரச்சனையாம என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கேட்டு வச்சுக்கிறது நல்லது, தப்பு இல்லை. ஆனால் அதை குற்றம் சொல்லக்கூடாது, அது அந்த ரைட் இல்லை அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல புரிந்து வைத்திருக்க வேண்டும். அது மாதிரி ஆலோசனை மசூராக்கள் வந்து எல்லா கிளைகள்லையும் நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கும். மசூராவை நடக்கணும். மசூராவுக்கு முன்னால் கூப்பிடும் போதே அஜெண்டா கொடுத்துருந்து தான் பேச போகிற முடியும். அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பேச போகிறோம்டே தெரியாமல் இருக்கக்கூடாது. ஆலோசனை இன்னென்ன தான் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் கொடுத்து அந்த கரெக்டாக பேசணும். இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும், இத்தனை மணிக்கு முடியும் சொல்லணும். வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தலைவர், அந்த மசூராவுக்கு யார் தலைவராக பொறுப்பு இருக்கிறாரோ அவர் வந்து என்ன பேச போகிறோமோ அந்த ஐட்டத்தை முன்மொழியணும், அந்த விஷயத்த சொல்லணும். இதை பற்றி பேச போகிறோம், உங்கள் கருத்துக்களையெல்லாம் சொல்லுங்க. கருத்துக்களையெல்லாம் வலது பக்கம் வந்து ஒருத்தர் ஒருத்தராக சொல்லுவாங்க. இப்படி சொல்லும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுதந்திரமான கருத்து இருக்கலாம். அந்த கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கையில இவர் பேசிக்கிட்டு இருப்பார், ஆஹ் அப்படி சரி வராதுன்னு சொல்ல அந்த உரிமை அவருக்கு இல்லை. அவர் கருத்து சொல்லிடுவார், அடுத்தவர் அவர் கருத்து சொல்லுவார், எல்லாரும் அவங்க கருத்து சொல்லுவாங்க. கடைசியில் மசூராவை நடத்தக்கூடிய தலைவர் ஒரு முடிவு சொல்லுவார். இதுக்கு பேர் தான் மசூரா. ஒருத்தர் ஒருத்தர் சண்டை பிடிக்கிறதுக்காக போகிறதில்ல. இந்த முடிவுங்கிறது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ட்டா, முடிவு அவர் கரெக்டாக வரணும். முடிவு எடுக்கிறதும் ஒரு விஷயம். இதில் மசூராவில் முடிவு எடுப்பது எப்படி அப்படின்ட்டா, நிறைய நம்ம தடுமாறுறது இந்த டிசிஷன் மேக்கிங்கில். வாழ்க்கையிலையும் அப்படித்தான், ஜமாத்துலேயும் அப்படித்தான். அப்போ அந்த மாதிரி 5 பேர் 5 கருத்து சொல்லுவாங்க. முடிவு எடுக்கிறது ரொம்ப இலகுவான விஷயம். நம்ம அந்த சொல்கிற எந்த தலைப்பில் என்ன விஷயத்தை வாதிக்க போகிறோமோ அது சம்பந்தமான சாதக பாதகங்களை முன்னக்கூட்டியே நம்ம முடிவெடுக்கிற ஆள் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும் கொஞ்சம். அப்போ அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கையில் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தையும் ஆலோசனையாக சொல்லுவாங்க, தெரியாதையும் சொல்லுவாங்க. ஒரு 5 கருத்து வந்திருக்கு மொத்த மசூராஞ்சனா, 5 கருத்தை நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணிக்கலாம். 5 கருத்து வந்திருக்கு, சரி 5 கருத்துலையும் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கருத்தாக நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இதில் இதை செஞ்சோம்னா சாதகம் என்ன, பாதகம் என்ன? நம்பர் 2 செஞ்சோம்னா சாதகம் என்ன, பாதகம் என்ன? 3 செஞ்சோம்னா பாதகம் என்ன, சாதகம் என்ன? கடைசியில் எதில் சாதகங்கள் கூடவும் பாதகங்கள் குறையவும் இருக்குமோ அதை தான் நம்ம முடிவாக தேர்வு செய்வோம். இந்த உலகத்துடைய இயல்பு. இதை விட்டுட்டு நம்ம ஏதாவது ஒரு நமக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால செய்ய முடியாது. அப்போ இப்படி வந்து முடிவெடுக்கவும் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆலோசனை பண்ணி முடிவெடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லி காட்டுறான், இதை அசந்தோ தஃபாக்கலல் அல்லாஹ், நீ முடிவு எடுத்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அல்லாஹ் மேலே பொறுப்பு சாட்டிடுது. அப்புறம் மாற்றக்கூடாது. திடீர்னு என்ன நடக்கும், நிர்வாகம் கூடுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, ஒரு முடிவுலாம் பண்ணிடுவாங்க. பண்ணி முடிஞ்ச உடனே என்னங்க திடீர்னு முடிவு நம்ம செய்யலையா, இல்லை நாங்களாக ஒரு 2 நிர்வாகிகள் சேர்ந்தா செய்ய வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படி எப்படி முடிவு பண்ண முடியும்? ஒரு மசூரா உட்கார்ந்து எந்த தளத்தில் நம்ம முடிவு செய்யணும்னு எடுத்தோமோ அந்த தளத்தில் மறுபடியும் கூட்டி உட்கார வச்சு என்னென்ன காரணங்கள்னாலெல்லாம் இதை கைவிட்டோம்னு எல்லாருக்கும் சொல்லணும்.
இல்லை அப்படின்னு சொன்னா குறைஞ்சபட்சம் இப்போ உள்ள தகவல் தொழில் நுட்பத்தில் வந்து போன் போட்டாவது எல்லாருக்கும் பேசிடலாம், இதனால எங்களால் செய்ய முடியல அப்படின்னு வந்து எல்லாருக்கும் ஓரம் தெரிஞ்சிருக்கேன், இந்த ஓரம் ட்ராப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயங்கள். அது மாதிரி வந்து மசூராவில் ஒரு முடிவெடுத்துட்டோம். முடிவெடுத்ததுக்கு பிறகு வெளியே வந்து என்ன அப்படின்னு கேட்டால் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவனா அவங்க வாட்டுக்கு ஒரு முடிவெடுத்துட்டு போகிறாங்க. நாங்கள் சொல்கிறோம் மசூராவில் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், நீங்கள் சொல்லதை பூரா சட்டமாக்கணுங்கிற அவசியம் இல்லை. முடிவுண்டு ஒன்று ஃபைனலாக வரும், அஞ்சு பேர் அஞ்சு கருத்து. ஒரு துபாயில் ஒரு மாநாடு ஓடுன்ற ஒரு உதாரணத்துக்கு பேசுகிறோம், பேசுறதுல ஒரு ஆள் வேணாம்ங்கிறாரு, ஒரு ஆள் போடலாம்ங்கிறாரு, ஒரு ஆள் ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்துக்கறலாம்ங்கிறாரு. மூணையும் முடிவு எடுக்க முடியுமா? மூணில் ஏதாவது ஒன்றைத்தானே முடிவு எடுக்க முடியும். ஒன்றை முடிவு எடுத்தால் ரெண்டு பேர் சொன்ன கருத்து ஏற்றுக்கிற பிள்ளை இல்லை. இதுக்கு பேர் தான் மசோரா. வெளியே போய் சொல்லும்போது என்ன சொல்லணும்? நாங்கள் ஜமாத்து சார்பாக நடத்துறோம்னு முடிவு எடுத்துருக்கணும்னு எல்லாரும் சொல்லணும். யாரெல்லாம் நடத்த வேணாம்னு சொன்னார் அவரும் படுத்து போய் சொல்லணும். அவர் கருத்துங்கிறது முடிவெடுக்கிறது வரைக்கும் தான் அவர் கருத்து. அதுக்கு பிறகு முடிவு என்ன செய்யப்படுது அதான் எல்லாருடைய கருத்தும். இப்படி இருந்தால் தான் இதுக்கு பேர் ஒரு ஜமாத்து. இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா அதை திருப்பி திருப்பி போய் கிரிட்டிசைஸ் பண்ணி வெளியே பேசி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். கேட்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. நீங்கள் ஒரு கருத்தை சொல்லலாம், முடிவு அவங்க எடுப்பாங்க, சாதகமோ பாதகமோ. நம்ம முடிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை நம்ம இடத்துல வரணும். அதுதான் ஒரு மசோராவுடைய முக்கியமான அம்சம். எடுத்த முடிவை வந்துக்கிட்டு நடைமுறைப்படுத்தணும். அது மாதிரி வந்து நாம் சில நேரங்களில் பார்த்தோம்னா மசூராக்களோட சம்மந்த முடியாது. திடீர்னு வந்து ஒருத்தர் மசூராவில் சொல்லுவார் என்ன அப்படின்ட்டா, பாய் நீங்கள் உங்கள்ட்ட அன்றைக்கி சொன்ன இப்படி செய்யலை அப்படின்னு மசூராவில் கூடியிருக்கிற இடத்துல சொல்லுவார். பார்த்தோம்னா பெரிய எல்லாருக்கும் அதிர்ச்சியாக போகும். பார்த்தேன் செய்யலைன்ட்டு இங்கே வந்து உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. இப்போ வந்து உலகத்தில் இந்த மாதிரி உள்ள நிர்வாக அமைப்புகளில் எஸ்கலேஷன் சிஸ்டம்ட்டே எல்லோரும் படித்து கொடுக்குறாங்க. நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு ஒரு முறையை ஒரு விஷயத்தை போய் நீங்கள் உங்களுடைய சக இல்லைன்னா உங்களுக்கு மேலே உள்ள சூப்பர்வைசர்கிட்ட சொல்கிறீங்க, அவர் கேட்கலை, அது சம்மந்தமாக ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ரெண்டாவது ஒரு ரிமைண்டர் பண்ணுறீங்க, மூணாவது ஒரு ரிமைண்டர் பண்ணுறீங்க, அதோட முடிஞ்சு வச்சு. அதுக்கடுத்தாப்பில் என்ன அப்படின்னா அவருக்கும் மேலே உள்ள அதிகாரிகிட்ட நீங்கள் போகணும், அவர்கிட்டையும் போய் சொல்லி பார்க்கணும். அதுக்கு முடியலைன்னா அவங்க மூணு ரிமைண்டர் இல்லை, அதுக்கும் மேலே உள்ள அதிகாரிகிட்ட நீங்கள் போகலாம்னு சொல்லி இப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அப்போ எடுத்த உடனே என்ன செய்யக்கூடாது, நம்ம ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன், நம்ம நம்மளாக வந்து சுயமாக வந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி உள்ள ஒரு ஒரு செயல்பாடுகள் தான் நம்முடைய ஜமாத்து செயல்பாடுகள். அப்போ இந்த செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய இந்த செயல்பாடுகளில் யாரையாவது இப்படி பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க மனம் நொந்து அதோட ஓடி போயிடுவாங்க. மனம் நொந்து அதோட அவங்க அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. இந்த நிலையிலுக்கு வந்து நம்ம ஆளாக்கிடக்கூடாது. அப்போ நீங்கள் முதல்ல ஒரு தனி ஆள்கள்கிட்ட உள்ள பிரச்சனைகளை அந்த தனி ஆள்கள்கிட்ட சொல்லுங்க. தனி ஆள்கள் யாராவது தப்பு பண்ணியிருக்கலாம், குறைகள் செஞ்சுருக்கலாம், முதல்ல அவர்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சது இப்படி மாற்றி செஞ்சுருக்கலாமே, இப்படி திருதிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சொல்கிறதுக்கும் ஒரு முறை இருக்குது. என்ன முறை இருக்குது அப்படின்னு கேட்டால், திடீர்னு போய் நின்றுக்கிட்டு உன்னை என்னையா நீ எல்லாம் உன்னையெல்லாம் யாரையா சேராளராக போட்டது, உனக்கு ஒன்றும் தெரியல இப்படின்னு சொல்லி நின்று வச்சுக்கிருங்க. பட்டுன்னு திருப்பி செவுள்ள அடவுன்னு தானே வந்துடும். இது உலகத்தின் எல்லாத்தையுமே இப்படித்தேன், எல்லாத்தையும் போய் என்ன சொல்லணும்னு சொல்கிறதுக்கு உள்ள முறை என்ன அப்படின்னு கேட்டால், தனியாக சொன்னாலும் சரி கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் மாஷாலாம் நல்லா செயல்படுறீ, செயலே படாட்டாலும் மாஷாலாம் நல்லா செயல்படுறீங்க, இதெல்லாம் நல்லா இருக்குது, முந்தி இருந்ததை விட ஜமாத் சூப்பராக போகுது, இதாக போகுது, இதில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்லாம் ஒரு பட்டியலை போட்டு சொல்லிட்டு, ஆனால் அந்த இதே மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்குமே சொல்லணும். இன்ஷால்லா சரி பண்ணிக்கிறோம் போயிடுவார், சரியும் பண்ணுவார். போனவொடனே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போட உனக்கு ஒன்று தெரியான்றார். இப்படி நடந்த உடனே நடந்தோம். அப்போ அதனால் சுட்டி காட்டுவதும் கூட தனி ஆட்களை கூப்பிட்டு நல்ல முறையில் அவங்களுடைய சில நன்மைகளை எல்லாம் சொல்லி எல்லாம் எடுத்து சொல்லி சரி பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி சரி பண்ணிடலாம். சரி அப்படியும் சொல்லி அவர் கேட்கலை, அதுக்கு மேலே உள்ள நிர்வாகிகள் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லலாம், அவங்கள்ட்டையும் சொல்லி கேட்கலை அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் கடைசியில் மசூராவில் அதை வைக்கணும். வந்த உடனே தனி ஆட்கள் மேலே உள்ள சில சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் மசூராவில் வச்சு புரிஞ்சுக்கல. நிர்வாகம் தான் என்ன, எப்படி செய்கிறது, இதனுடைய அடுக்குமுறை நிர்வாகத்தில் ஒரு சிஸ்டம் என்ன, விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்டா எப்படி கட்டம் கட்டமாக கொண்டு போய் சேர்க்கணும், இது மாதிரி உள்ள செய்திகளை எல்லாம் புரியாத காரணத்தால் இப்படி நடந்துக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், தனி ஆட்கள் லெவல்லே சால்வ் பண்ணிக்கிற பார்க்கணும். அப்போ நான் அடுத்த கட்ட நிர்வாகிகள்கிட்ட அதை சொல்லி அவரை சரி பண்ணி விட பார்க்கணும். இது ரெண்டும் முடியலைன்றா தான் மசூராவுக்கு வரணும். பொதுவில் வைக்கிற நிலை இதுக்கு பிறகு, அதுக்கு பிறகு பல மசூரா கட்டங்கள் இருக்குது. நிர்வாக மசூரான்னு ஒன்று நடக்கும், அதில் வைக்கலாம், கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அதுக்கு பிறகு செயற்குழு பொதுக்குழுலாம் நடக்கும், செயற்குழுலையும் வைக்கலாம், அதுலேயும் கேட்கலன்றா பொதுக்குழுவில் வைக்கலாம். அப்போ இந்த மாதிரி வந்து நம்முடைய விஷயங்களை சுட்டி காட்டுவதற்கு உள்ள முறைகள்னு இன்றைய காலத்தில் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த முறையில் நாம் கையாண்டோம் என்று சொன்னால் ஒரு நிர்வாகம் என்பது ஆரோக்கியமானதாக, நல்ல நிறைய நன்மைகளை ஈட்டக்கூடியதாக, ரொம்ப பிரயோஜனம் நிறைந்ததாக, இன்னும் வந்து நம்மளுடைய இந்த செயல்பாடுகளை தாவாவை பணிகளை விரிவுபடுத்துகிற அளவுக்கு நிறைய மக்கள் வந்து குவியக்கூடிய ஒரு நிர்வாகமாக இடமாக இந்த பண்புகளை எல்லாம் நாம் கொண்டிருந்தோம் சொன்னால் ஒரு நிர்வாகம் என்பது மாறும். அத்தகைய பண்பு கொண்டவர்களாக வளரமான அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாகர்தமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.